எனக்கு தெரியாது. போட்டுக்கோங்க. ஆச்சாய வரதாரியாய வாதினி ஆரபாஸ்வதே
சொல்றதுனால பிரம்மஸ்வரூபம் மாத்திரத்தை காட்டு வேறுபட்டதான ஜெகத்தும் மித்தியம் தான்.
ஜகத்துக்குதான் நித்திய பதார்த்தத்தோடைய பிரதீதியானது பிரம்மத்தை அதிஷ்டானமாக கொண்டு அதன் மேல் அவித்தியினுடையதான ஆரோப்பம் தான் இந்த ஜகத்துங்கிறதாது. இதுக்கு இந்த பிரம்மத்துக்கு நிவர்த்தி என்னன்னு கேட்டால் தத்துவமசியாதி வாக்கிய ஜன்யமான உபதிஷ்டமான ஞானம், அந்த ஞான மாத்திரத்தினால இந்த அவித்யா நிவர்த்தி அப்படிங்கிறது. இதுதான் அவருடைய பூர்வபட்சம். இந்த மகா பூர்வபட்சத்தை ஆரம்பித்தார். முதல்ல சதேவ சோமி இதமக்கிராசி முதல பிரதிஜை எதப்பியாகு அசேஷ விசேஷ பிரத்யநீக்கம் சின்மாத்திரம் பிரம்மைவ பரமார்த்தா தத்யதிரேகி ஜாத்ருஜேய தற்கிருத ஞானபேதாதிகம் சர்வம் தஸ்மின்மேவ பரிகல்பிதம் நித்யாபூதம் அப்படிங்கிறது பிரதிஜை. இந்த பிரதிஜைக்கு சதேவ சோமி இதமக்கிராசி ஏகமே வார்த்தித்தீயம் பிரம்மை அதபராயையா தட்சரமதிகம் எதே எத்ததத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்கு ஸ்லோகம் ததபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் ததவ்யேயம் யத் பூதயோனி பரிபஷ்யந்தி தீராக சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இத்தியாதி முதல்ல வேதாந்த வாக்கியங்களை கொண்டு அவருடைய பட்சத்தை நிரூபிச்சுட்டு அதுக்கு மேல் ரெண்டு சூத்திரங்கள் இந்த ஸ்தானதோபி வரஸ்ய உபயலிங்கம் சர்வத்ரகி மாயா மாத்திரம்க்கு சாஸ்திரியான அனுபவித்த சுரூபத்வார் அப்படிங்கிற ரெண்டுனால பிரம்மமானது எந்த விதமான அதாவது விஜாத்திய பேதமோ சஜாத்திய பேதமோ ஸ்வகத பேதமோ இப்படி த்ரிவித பேதமும் சர்வ பேதமும் மற்றதானே அத்தியந்த அபேதமான பதார்த்தம் தான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை தவிர பாக்கியெல்லாம் நித்யை அப்படிங்கிறத நிரூபணம் உண்டு. அதுக்கப்புறம் இதிகாச புராணாபியம் வேதம் சொல்பம் பிரம்மை கேட்டுனால அவர் எடுத்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் அந்த அர்த்தத்தை நிரூபணம் பண்ணுறதுக்கு ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலேருந்து ஸ்லோகங்களை எடுத்து உபபிரமணம் பண்ணி தன்னுடைய பக்கத்தை ஸ்தாபிக்கிறார். அதில் முதல்ல பிரத்யஸ்தமித பேதம் எது சத்தா மாத்திர மகோச்சரம் பஜசா ஆத்மசம்பேத்தியம் தத் ஞானம் பிரம்மசம்பீதம் அப்படின்னு. இப்போ எந்த விதமான விசேஷமும் மற்றதானே நிர்விசேஷமான பதார்த்தம் தான் பிரம்மம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரம்மங்கிற ஒரே ஒரு பதார்த்தம் தான் இருக்குன்னு சொன்னால் அப்போ இந்த ஜகத்தினுடைய அவபாசம் இந்த ஜகத்துல ஒரு பதார்த்தமானது எப்படி பிரதீதி இருக்கிறது அப்படின்னு ஒரே ஒரு பதார்த்தம் அந்த பதார்த்தத்துல அந்த பதார்த்தம் நிர்விசேஷமான பதார்த்தம் அப்படின்னு சொன்னால் நிர்விசேஷ பதார்த்தத்துக்கு பிரகாசமானத்துவம் கிடையாது. அது பிரகாச மாத்திரம்தான், அதுக்கு பிரகாசமானத்துவம் பிரகாச தர்மம் கிடையாது. அதனால பிரகாச தர்மம் இல்லாதான நிர்விசேஷமான ஒரு வஸ்துவானது எப்படி இத்தனை வஸ்து ரூபமான ஜகத்தாக வாசிக்க முடியும் அப்படின்னு கேட்டு அதுக்கு முதல்ல நாலு ஸ்லோகங்கள் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை சாதிக்கிறார். ஞானஸ்வரூபம் பரமாத்மா ஸ்வமைவேகோ ஜகதே எதை எதை திருஷ்யத்தை முகூர்த்தம் ஏதத் ஞானாத்மனஸ்தர பிராந்தி ஜானேன பசியந்தி ஜகத் ரூபம் அயோகினாக ஞானஸ்வரூபம் அகிலம் ஜகதே தது அபுத்தய அர்த்தஸ்வரூபம் பசியந்தோ பிராந்தியந்தே மோகசம்பதே ஏது ஞானவித ஞானவித சுத்த சேதசஸ்தே அகிலம் ஜகத்து ஞானாத்மகம் பிரபசியந்தி சொத்ரூபம் பரமேஸ்வர. இது நாலு நாலு ஸ்லோகம். முதல்ல ஞானஸ்வரூபம் அத்தியந்த நிர்மலம் பரமார்த்ததாக தமேவ அர்த்தஸ்வரூபேன பிராந்தி தரிசனத்தை ஸ்திதம். இது எந்த தெளிவு அப்படின்னு கேட்டாக்க பரமார்த்தமாக ஞானஸ்வரூபமாக இருக்கிற ஞான மாத்திரமாக இருக்கிற ஒரே ஒரு வஸ்து தான் பரமார்த்ததாக அஸ்தி. அப்படி ஞான மாத்திரமாக இருக்கிற வஸ்துவை இந்த ஜெகத் ரூபமாக காண்பது பிராந்தி தரிசனம் தமேவ அர்த்தஸ்வரூபேன அர்த்தம்னா பிரத்யட்சாதி பிரமாணங்களின் விஷயமான நானா விதமான ஜெகத்தில் உள்ள அர்த்த பதார்த்தங்களாக இதை காண்பது பிராந்தி தரிசனதாக. இது அஞ்ஞான விஷயங்களை வெளிய இந்த ஜெகத்தானது அஞ்ஞானத்தால் பிரமிக்கப்படுகிற மித்யா விஷயம். பிரம்மம் ஒன்று தான், ஞானம் ஒன்று தான் பரமார்த்தம். பரமார்த்தம் துணை வேகா நான்கோஸ்தி ஜெகதப்பதே வராக பெருமாளே சனகாதிக ஸ்தோத்திரம் பண்ணுறார். இந்த ஜெகதப்பதே இந்த ஜெகத்துக்கெல்லாம் சேஷியான ஜெகத்துக்கெல்லாம் ரட்சகனானவனே இந்த நீர் ஒருவர் தான். இந்த பரமாத்மஹா துவ பரமாத்ம பரமார்த்தா துவமேவ ஏகா துவம் ஏக ஏவ பரமார்த்தா. இந்த பரமாத்மாவான ஒன்று வெதிரீத்தமான பரமார்த்தமான வெதிரீத்தமான பாட்டு சர்வம் பரமார்த்தம். எதேதம் திருஷ்யத்தை மூர்த்தம் ஏதத் ஞானாத்மனஸ்தவ
భ్రాంతి జ్ఞానేన పశ్యంతి జగద్రూపం యోగినః. ఇప్పుడు జ్ఞాన స్వరూపమాక ఇరుకలు ఉన్నాయి. ఇది అంత జగద్రూపం అమూర్తమైన పదార్థం కాదు. వాస్తవత పరమాత్మ అమూర్త పదార్థం. మూర్త పదార్థங்கள், மூர்த்தாமூர்த்த பதார்த்தங்கள் இவைகளெல்லாம் மித்யா. இதுதான் சங்கரனுடைய உபயலிங்காதிகள விஷயம். உபயலிங்கம் நான் சொன்ன ஒரு லிங்கம் மூர்த்தம், இன்னொன்று லிங்கம் மூர்த்தாமூர்த்தம். இவைகள் ரெண்டும் கிடையாது. பிரம்மமானது அமூர்த்த திரண்டு. அமூர்த்தமாக இருக்கிற வெறும் ஞான மாத்திரமாக இருக்கிற உன்னை மூர்த்தமான இந்த ஜகத்தாக, நானாவித வஸ்துக்களாக நாமரூபங்கள் உடையதாக மூர்த்தமான இந்த ஜகத்தாக அயோகியனாக, அயோகினகான யோகமற்றவர்கள், யோக ரூபமான ஞானம் இல்லாதவர்கள், இல்லையா, வெறும் ஞானம் மாத்திரமாக இருக்கிற உன்னை இந்த ஜகத் என்கிற ரூபமாக பிராந்தி ஞானத்தால் பசியன். ஞானஸ்வரூபம் அகிலம் ஜகதே தத புத்தேக அர்த்தஸ்வரூபம் பசியந்தா பிராமியந்தே மோகசந்தரே. இந்த சம்சாரத்தில் இவர்கள் சிக்கி தவிப்பதற்கு, சம்சாரத்தை உடல்வதற்கு காரணமே இந்த பிராந்தி தரிசனம் தான். அத்தியந்த அபேத ரூபமாக இருக்கிற பரமாத்மாவை உள்ளது உள்ளபடியாக அறியாமல் அவனையே அர்த்தஸ்வரூபமாக, அவனே ஜகத் ரூபமான பேதமாக, ஜகத்தில் உள்ள சேதனா சேதன பதார்த்தங்களாக நானா வஸ்துக்கள் இருப்பதாக காண்பதற்கு இந்த பிரதீதி தான், இந்த அஞ்ஞானத்தினுடையதான பிரதீதி தான். வாஸ்தவத்தில் அவர்கள் தான் பிராமியந்தே மோகசம்பிரவேன்னு சொல்லி மோகசம்பிரவமாகிற அஞ்ஞானார்மமாகிற இந்த சம்சாரத்தை அவர்கள் தான் கிடந்து உணர்கிறார்கள். சரி, இதிலிருந்து யார் விடுபடுகிறார்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஏது ஞான விதா சுத்த சேத்தஸ்தே அகிலம் ஜெகத் ஞானாத்மகம் பிரபஷ்யந்தி தொத்ரூபம் பரமேஸ்வர. ஏது ஞான விதா, ஞான விதான ஞானம் தான் ஞானம், விதான ஞானத்தை அறிந்தவர்கள் நினைப்பாங்க. இங்கே ஞானம்னு சப்தமானது, இல்லையா, ஞானம் சப்தமானது ஆத்மாவுக்கு சப்தம், ஞான சுரூபமான இல்லையா பிரம்மத்தை ஆத்மாவுக்கு இருந்தால் ஞான சப்தம். விஜயானம் எங்கே தகுதேங்கிறத எப்படி விஜயான சப்தமானது விஜயான மயனான ஆத்மாவுக்கு இருக்கிறதோ, அது மாதிரி இங்கே ஞான சப்தமானது ஞான சுரூபமும் பரமாத்மாவும் பிரம்மத்தை குறிக்கிறது, ஆத்மாவை குறிக்கிறது. ஆகையினால எவர்கள் ஞான சுரூபமான ஆத்மாவை அதாவது பிரம்மத்தை உள்ளது உள்ளபடியாக அறிந்தவர்கள் ஆகிறார்களோ, தத்துவசியாதி உபாய உத்தாந்த உபதேச ஜெனி ஞானத்தால தன்னையே பிரம்மமாக, சர்வ பதார்த்தங்களில் பிரம்மமாக, சர்வம் ஞானமே என்று இவர்கள் அறிகிறார்களோ, அவர்கள் இந்த மோக சம்பவத்திலிருந்து இந்த அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகிறார்கள். ஏன் இதுவரும் வராக 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 சதுஸ்லோகி அப்படிங்கிற இந்த நாலு ஸ்லோகங்களை கொண்டு என்னென்ன நிரூபித்திருக்கார், ஆத்மாங்கிற பிரம்மம் ஞானஸ்வரூபம் மாத்திரம், அந்த ஞானஸ்வரூபமாகிற பிரம்மத்தை அதிஷ்டானமாக கொண்டு அஞ்ஞானத்தால் தோன்றுகிற பிரம்மந்தான் இந்த ஜெகத். யார் யார் யோகமற்றவர்களாக, ஞானம் யோக ஜன்னி ஞானம் இல்லாதவர்களாக இருக்காளோ அந்த அஞ்ஞானிகள் தான் இந்த ஜெகத்தை காண்கிறார். எவர்கள் ஞானஸ்வரூபரான பகவானை இல்லையா சாட்சாத்தரித்தவர்களோ அவர்கள் எல்லாம் இந்த ஜெகத்தை பார்ப்பதில்லை. இந்த ஜெகத்து முழுவதையும் இல்லையா ஞானஸ்வரூபராக பகவானாகவே ஞானஸ்வரூபமாக பிரம்மமாகவே காண்கிறார்கள். அவர்களுக்கு பிரம்மத்தை தவிர ஜெகத்துல ஒரு வஸ்து இல்லை அப்படிங்கிறது போதும் இல்லையா. முதல்ல இது வராக ஜன்ம ஸ்லோகத்தை அடுத்தபடியா ஆதிபரத சதுஸ்லோகியிலிருந்து தஸ்யாத்மபரதேஹேஷு சதோப்யேகமயம் ஹீயதே விஞ்ஞானம் பரமார்த்தோ ஹி த்வைதினோ தத்ய தர்சினஹ யஜ்ஞோஸ்தி பரகோபி மத்தத்வார்த்திவ சத்தம ததைஷோகமயம் சான்யோ வக்துமேவம் அபீஷ்யதே வேணுகந்த விபேதேன வேத ஷட்ஜாதி சம்ஹிதஹ அபேத வியாபினோ வாயோ ததௌசௌ பரமாத்மனஹ சோஹம் சதத்வம் சதே சர்வமேதத் ஆத்மஸ்வரூபம் தியஜ பேதமோகம் ஒவ்வொருத்தருக்கும் ஆத்மதேகம் பரதேகம், இது என்னுடைய சரீரம் பிறருடைய சரீரம் சொல்லக்கூடிய ஆத்ம பரதேகேஷு வித்தியமானமபி சதோபி தது ஏகமயம் இருக்கு. ஏகமயம்னா அந்த மயட்டு ஸ்வார்த்தே மயட்டு ஏகமே வைத்திருக்கு.
பல தேகங்கள் இருக்கு. ஆத்மா பல தேக பேதேன அசங்கேயமான தேகங்கள் இருக்கு. அந்த தேகங்களுக்குள்ள ஒவ்வொரு தேகத்துக்குள்ளேயும் ஆத்மா உள்ளதாக இருந்தாலும் கூட எல்லா ஆத்மாவும் ஒன்றே, ஒரே ஆத்மா தான் எல்லா தேகங்களிலையும் உள்ளதாக இருக்கு. என்னை தவிர வேறு யாராலும் ஒரு ஜீவன் இந்த லோகத்துல இருப்பானா? அப்போ இந்த சரீரத்தில் உள்ள ஜீவன் வேற, நான் வேற என்று வேறுபாடு சொல்ல இயலும். என்னை தவிர, அதாவது ஆத்மாவாகிற என்னை தவிர, பிரம்மமாகிற என்னை தவிர, பிரம்மத்தோடு அத்விதியா ஒன்றானவனா, பிரம்மம் பிரம்மத்தோடு ஐக்கியத்தை அடைந்தவனாக என்னை தவிர லோகத்துல இந்த லோகத்தை வேற எந்த ஆத்மாவும் இல்லாத காரணத்தாலே ஒரே ஆத்மா தான், அதுதான் எல்லா சரீரங்களும் இருக்கிறதுனால அந்த ஆத்மா நானான அப்படின்னால என்னை தவிர வேற ஆத்மா வேறு எந்த இடத்துலையும் இல்லாத காரணத்தாலே இல்லையா இது நான் இது இவன் என்று சரீர பேதம் தான் சொல்ல முடியும். ஆத்ம பேதம் சொல்லுகிறார். இந்த உபதேசத்துக்கு வேலூர் என்ற விபேதேன வேத ஷட்ஜாதி சம்பிதான். சரி, ஒரே ஆத்மா தான் இருக்குன்னா அந்த ஒரே ஆத்மா மார்ந்து கணக்கற்ற இத்தனை ஆத்மாக்களாக அந்த எப்படி இந்த விவகாரம், அதாவது அநேக ஆத்ம விவகாரமானது எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு திட்டம் சொல்றார். வேலூர் என்ற விபேதேன, வேலூர் அப்படிங்கிறதா வந்து புல்லாங்குழலாக இசைக்கப்படுகிறதான ஒரு சின்ன மூங்கில் பொங்கல். அந்த மூங்கில் பொங்கல ஏழு துவாரங்கள் கொண்டு வேணுர் என்ற விபேதேனாதி சம்பிதா வாசஸ்வரபேதங்கள் உண்டாகும். ஸ்வரபேதங்கள் உண்டாகினால்தான் வேணுலேருந்து சங்கீதம் வந்து புல்லாங்குழலேருந்து அந்த புல்லாங்குழல இல்லையா ஒரே காற்று தான் இந்த பக்கம் நுழைந்து அந்த பக்கம் வரும் இல்லையா. ஏழு சுரங்களுக்கு ஏழு தனித்தனி காற்றுகள் இல்லை, ஒரே காற்றானது புல்லாங்குழல் ஒரு பக்கம் நுழைந்து இல்லையா வருது. அந்த புல்லாங்குழல் நுழைந்து வர காற்றானது அந்தந்த துவாரங்கள் வழியாக வெளியிடப்படும் பொழுது அப்போ அந்தந்த சுரம் வந்து எடுத்து புல்லாங்குழல்ல உள்ளதானே இல்லையா வேலூரில் உள்ளதான ரந்திர பேதேன அதில் உள்ளதான துறையினுடைய பேதத்தினாலே தான் சுரபேதம் ஏற்படுறது. வழிய வாயுவினுடைய பேதத்தால் சுரபேதம் ஏற்படலை. ஒரே வாயுவானது வேணுவிலே முழுந்து வெளிவரும் பொழுது அது எந்தெந்த துவாரத்தின் வழியாக வெளியிடப்படுதோ அந்தந்த துவாரத்துக்கு துவார பேதத்தினால கீத பேதமே வழிய வாயு பேதத்தினால கீத பேதம் இல்லை. அதே மாதிரி ஒரே ஆத்மாவானது அது நானா விதமான தேகங்களுக்குள்ள துணிந்திருக்கும் பொழுது அந்தந்த இடத்துல உள்ளதான ஞான சங்கோச்சத்தினால அந்தந்த இடத்துல உள்ள அஞ்ஞானத்தால தனித்தனி ஆத்மாவு போலும் பிரமம் ஏற்படுகிறது. வழிய இந்த ஆத்மபேதமாகிற பிரமம் தோற்றுவதற்கு இல்லையா வாஸ்தவத்து ஆத்மபேதம் பிரம்மபேதம் காரணம் இல்லை, வெறும் சரீர பேதம் மட்டும்தான் காரணம். அதனால சோ இதான் இவ்வளவு உபதேசத்தினுடைய இவ்வளவு மூணு ஸ்லோகத்து உபதேசம் என்றார். நாலாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடையதானே இல்லையா சங்கரம். சோகம் சச்சத்துவம் சச்ச சர்வமேது சஹா என்கிற அந்த ஆத்மா இருக்கே அந்த ஆத்மா தான் நான், அந்த ஆத்மா தான் நீ. சோகம் சச்சத்துவம் நாம ரெண்டு பேரும் மட்டும் இல்லை, சச்ச சர்வம் ஏதது எத்தனை எத்தனை வஸ்துக்கள் சேதனமாகவும் அச்சேதனமாகவும் ஸ்தாபனமாகவும் ஜங்கமாகவும் இந்த லோகத்தில் எத்தனை வஸ்துக்கள் இருப்பதாக தோன்றுகிறதோ அத்தனை வஸ்துக்களும் அந்த ஒரே ஆத்மா தான். சோகம் சச்சத்துவம் சச்ச சர்வம் ஏதது ஆகினால தேஜ பேதம் மோகம். அதனால இந்த பேதத்தை ஒவ்வொரு ஆத்மாவும் வெவ்வேறு இந்த ஆத்மாவுக்கு மூணு விதமான பேதங்கள் இருக்கு. ஒரு பேதம் என்னன்னு கேட்டாங்க இல்லையா பரமாத்மாவை காட்டும் இந்த ஜீவன் வேறுபட்டவன்கிறதானே ஒரு பேதம். ரெண்டாவது பேதம் என்னன்னு கேட்டாங்க இந்த ஜீவர்களுக்குள்ள இல்லையா அந்யோன்ய பேதம் பரஸ்பர பேதம் இருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியதானே இந்த பேத திருச்சியை எல்லாம் விடு அப்படின்னு இந்த ராஜாவுக்கு உபதேசம் பண்ண உடனே அந்த ராஜாவும் இதீவிதஸ்தேன என்று இவ்வாறு சொல்லப்பட்டவனான அந்த ராஜாவும் அந்த ராஜவர்யா தத்யாஜ பேதம் பரமார்த்தி இந்த இப்போ இந்த உபதேசமானது எவ்வளவு சத்தியமானது எப்ப தெரியுது இதனுடைய எஃபெக்ட் உடனே. இந்த உபதேசத்தை கேட்ட அந்த ரகுகுணங்கிற ராஜா அவன் சர்வ பேதத்தையும் விட்டு பரமார்த்த திருஷ்டியுடையவன் ஆனா
கடைசியில் ப்ரூஃப் ஆஃப் தி புல்லிங் இஸ் இன் தி ஈட்டிங். இந்த உபதேசத்துடைய இந்த உபதேசம் உண்மையாக பொய்யானது எப்படி தெரியுது? இந்த உபதேசத்தை கேட்ட உடனே இது இந்த ஸ்தேதச ராஜவர்யா தத்யாஜ பேதம், அவன் பேத புத்தி அறவே விட்டு இல்லையா பரமார்த்த திருஷ்டி. பரமார்த்த திருஷ்டினா எங்கும் எல்லா சர்வத்திர எல்லா இடத்திலும் இல்லையா வெறும் ஞான சுரூபமாக பிரம்ம மாத்திரமே உள்ளது, அது ஒன்றுதான் பரமார்த்தம். அதை தவிர மற்றவை எல்லாம் விவகாரத்துக்காக ஏற்பட்டதான வித்யா பதார்த்தங்கள் என்பதை அந்த ராஜவர்யம் அந்த ராஜசிரேஷ்டனானவன் உணர்ந்தான் அப்படின்னு இந்த நாலு ஸ்லோகங்கள்னாலையும் முன்னாள் நாலு ஸ்லோகங்கள்னாலையும் இந்த ஆத்மா என்கிறதான ஞான மாத்திரமாகிற ஒரே வசூதான் உள்ளது. சரீர பேதத்தினால் ஆத்ம பேதம் ஏற்படுவதில்லை. நானா விதமான தேவ மனுஷ திவ்ய ஸ்தாவராதி இந்த பேதங்களுக்கெல்லாம் காரணமானது இல்லையா சரீர பேதமே வழி ஆத்மா இல்லை. ஆத்மா ஒரே ஆத்மா தான் எல்லா சரீரத்திலையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஞானஸ்வரூபோ பகவான் யதாசவும் சொல்லி முதல்ல ஞானஸ்வரூபரான பகவான் ஒருவன் தான் பரமார்த்தம். தத்வத்திரிக்தமான இல்லையா ஜகத்தில் உள்ள சேதனா சேதனாத்மகமான ஸ்தாவர ஜங்கமாத்மகான சகல பதார்த்தங்களும் அஜ்ஞானத்தால் பரிகல்பனம் பண்ணப்பட்ட மித்யா பதார்த்தங்கள் அப்படின்னு அவர் சொன்னதான அர்த்தம் இந்த ஸ்லோகங்களில் வருது. அடுத்தபடியா இந்த லோகத்தில் ஆத்மான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்மா தான் இருக்கு. ஜீவ பரமாத்ம பேதம் எதுவும் இல்லை. அந்த ஒரே ஆத்மாதான் சர்வ சரீரங்களையும் வியாபித்து நிற்கிறது. ஒரு புல்லாங்குழலிருந்து துவார பேதத்தினால் வெளிப்படக்கூடியதானது எப்படி கீத பேதம் ஏற்படுதோ அது மாதிரி சரீர பேதங்கள்னால ஒரே ஆத்மாவுக்கு தேவ மனுஷ்ய திவ்ய ஸ்தாவராதிகளான அந்த பேதங்கள் ஏற்படுகிறே. இந்த பேதங்கள்லாம் பரமார்த்தம் இல்லை. இவைகள்லாம் கேவல தேகவிதமான மோகங்கள். அந்த ஆத்மா ஒன்றுதான் உள்ளது. அந்த ஆத்மா தான் நாம், அந்த ஆத்மா தான் நீ, அந்த ஆத்மா தான் பார்க்கப்படுகிற சகல பதார்த்தங்களும் என்று அந்த அந்த பரதராக உபதேசிக்கப்பட்ட அந்த ராஜாவானவன் அவன் வேதத்தை விட்டு வேத புத்தியை விட்டு பரமார்த்த திருஷ்டியாக ஆனான் அப்படிங்கிற இந்த நாலு நாலு எட்டு ஸ்லோகங்கள்னால இல்லையா அத்வைதியினுடையதான மதமானது இல்லையா ஸ்பஷ்டமாக இங்கே நிரூபிக்கப்பட்டது அவர் சொன்னார். இதுக்கு அடுத்தபடியா இல்லையா இந்த மித்யாத்வத்தை நிரூபணம் பண்ணணும். ஏன்னா இப்போ பிரம்ம வெத்திரிக்தமான சர்வமும் மித்யான்னு சொல்லியிருக்கு. பிரம்மம் ஒன்றுதான் பரமார்த்தமாக உள்ளது, அதை தவிர பாக்கியம்தான் மித்யை அப்படின்னு அத்வைக்கு பிரதிக்க பண்ணியிருக்காரு. ஆனால் லோகத்தில் இத்தனை பதார்த்தங்கள் இருப்பதாக பிரத்யக்ஷத்தினால தெரியும் பொழுது இவைகள்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நகி திருட்டே அனுபவம் அப்படின்னு நியாயம். பிரத்யட்சமாக தெரியக்கூடிய பதார்த்தங்களை இல்லைன்னு சொல்வதானது இங்கே ஒரு பொழுது இயலாது. இவ்வளவு சேத்தனா சேத்தனாத்மகமான இவ்வளவு ஸ்தாவர ஜண்டமாத்மகமான இவ்வளவு பதார்த்தங்கள் பிரத்யக்ஷாதி பிரமாண சித்தமாக இருக்கும் பொழுது இந்த பதார்த்தங்கள் எல்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அத்வைதி சொல்றார், இந்த பதார்த்தங்கள்லாம் அசத்துன்னு நான் சொல்லலை. இந்த பதார்த்தங்கள்லாம் அசத்தாக இருந்தால் இவைகள்லாம் இப்போ கண்ணுக்கு தெரியாதுன்னு கேட்க முடியும். இந்த பதார்த்தங்கள் எல்லாம் மித்தியன்னு நான் சொல்கிறேன். இல்லையா இந்த சத்து அப்படிங்கிறதுக்கு பரம சத்து தான் பரமார்த்தம். இப்போ சத்துக்கு அசத்துனா பிரதியோகி அப்படின்னு சொன்னால் இங்கே சத்துங்கிற பரமார்த்தத்துக்கு பிரதியோகிய அபரமார்த்தமானது அசத்து இந்த மித்யாத்மம் அப்படின்னு சார். ஆக சரி அப்போ மித்யாத்வம்னா மித்தியா என்னன்னு கேட்டால் மித்யாத்வம் நாம பிரதீயமானத்துவ பூர்வக யதாவசித வஸ்து ஞான நிவர்த்தியத்வம் இதான் மித்யாத்வம். இல்லையா இந்த ஜெகத்தில் இத்தனை பதார்த்தமும் தோன்றது இல்லையா இருப்பதாக இந்த ஜகத்து இத்தனை பதார்த்தங்களும் பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு இந்திரியங்களுக்கு தோன்றுகிறபடியாக தான் இதை மித்தின்னு சொல்றேன் இல்லைன்னா அசத்துன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா மித்யாத்வத்துக்கு லக்கணம் சொல்றேன். கிம் நானும் மித்யாத்வம் அப்படின்னா மித்யாத்வம் தானே மித்யாத்வமானது பிரதீயமானத்துவ பூர்வக யதாவசித வஸ்து ஞான நிவர்த்தியத்வம். ரெண்டு அம்சம் இருக்கணும் மித்யாத்வத்துக்கு. ஒன்று முதல்ல பிரதீயமானமாக இருக்கணும். அந்த வஸ்து பிரத்தியமான அதாவது அந்த வஸ்துவை தோற்றமளிக்கக்கூடியதாக இல்லைன்னா அதில் வித்தியாசமே கிடையாது, அது அசத். ஏன் அதனால முதல்ல பிரத்தியமான இப்போ இது திருஷ்டாந்தம் என்னன்னு கேட்டால் இது ரஜ்ஜுவில் பிரமிக்கப்படுகிற சர்ப்பம். ரஜ்ஜுவில் பிரமிக்கப்படுகிற சர்ப்பம் அந்த சர்ப்பம் பிரம்மரூபமான சர்ப்பம் மித்யா சர்ப்பம். ஆனால் அந்த மித்யா சர்ப்பத்துக்கு முதல்ல பொகீதி இருக்குது, நன்னா சர்ப்பமாகவே அது நன்னா காட்சி அளிக்குது. எப்படி மித்யா சர்ப்பமானது
ஞான ஞானத்தின் முன்னா நாயம் சர்ப்பாங்கிற ஞானம் உண்டாவதற்குனால அந்த சர்ப்பமானது எப்படி பிரத்தீகமானமாக இருக்கோ அதே மாதிரி அதனால பிரதீயமான முதல்ல அந்த வஸ்துவானது பிரதீயமானமாக இருக்கும். முதல்ல ரஜுவில் பிரமிக்கப்பட்ட கயிற்றுல பிரமிக்கப்பட்ட சர்ப்பம், ஒரு கயிற்றை பார்த்து ஒரு சர்ப்பம்னு பிரமிக்கிறான். அந்த சர்ப்பம்ங்கிறதானது வாஸ்தவத்தில் இல்லை. ஆனால் வாஸ்தவத்தில் இல்லாத சர்ப்பமானது முதல்ல இருப்பதாக நன்றா பிரத்யட்சத்துக்கு நன்றா சர்ப்பம் தெரியும். பிரத்யட்சத்தை சர்ப்பம் தெரிகிற காரணத்தால மித்யா ரூபமான சர்ப்பம் பிரத்யட்சம் தெரிகிறதுனால அது அசத்தி இல்லை. இப்போ அது பிரத்யட்சத்தை தெரிகிற பிரதீதியானது அது பாதம் ஏற்படாமல் அப்படியே ஸ்திரமாக நின்றுனா அப்புறம் அது சர்ப்பாய். அதனால இல்லையா பிரதீயமான பூர்வக யதாவசித வஸ்து ஞான நிவர்த்தியத்துவம், இல்லையா ஞான நிவர்த்தியத்துவம், ஞான நிவர்த்தியத்துவம், வஸ்து ஞான நிவர்த்தியத்துவம், யதாவசித வஸ்து ஞான நிவர்த்தியம். இல்லையா முதல்ல இந்த மித்யா பதார்த்தம்னு சொன்னாக்க இல்லையா அஞ்ஞானத்தால் உண்டானா அது நிவர்த்தி இருக்கும். நிவர்த்தியத்துவம் இருந்தால் தான் அஞ்ஞானம், நிவர்த்தியத்துவம் இருந்தாட்டா மித்யா. எதனால நிவர்த்தியத்துவம் அப்படின்னு கேட்டாக்க எந்த வஸ்து விஷயமான அது அஞ்ஞானமோ தத் விஷயமான ஜானம் தான் நிவர்த்தி. தத் விஷயமான ஜானம் மட்டும் இல்லை யதாவசிதமான தத் உள்ளது உள்ளபடியான தத் விஷய ஞான நிவர்த்தியத்துவம். இல்லையா வஸ்து ஞான நிவர்த்தியத்துவம்னாக்க என்ன அர்த்தம், நாயம் சர்பகாங்கிறது வஸ்து ஞானம். அதோட யதாவஸ்தித்வத்தை நிரூபிக்கிறதுக்கு தான் ரஜுகேஷான்னு சேர்த்து வாஸ்தவத்தில் ரஜு ஞானமானது சர்ப சர்ப ரூப சர்ப விஷய அஞ்ஞானத்துக்கு நிவர்த்தனம் இல்லை. சர்ப விஷயமான அஞ்ஞானத்துக்கு நாயம் சர்பகா அயம் சர்பகா அப்படிங்கிறதான அஞ்ஞானத்துக்கு நாயம் சர்பகா அப்படிங்கிறதான் நிவர்த்தகம். அந்த நாயம் சர்பகாங்கிறதான ஜானமானது அது யதாவச்சித ஜானம் நிரூபிக்கிறதுக்கு தான் பின்ன சர்பம் இல்லைன்னா இது என்ன அப்படின்னு கேட்டாக்க இதை ஏ ரஜு ரேஷா அப்படிங்கிறது. அதனால நாயம் சர்பகா ரஜு ரேஷா என்கிறதான யதாவச்சித வஸ்து ஞான நிவர்த்தியமாகவும் இருக்கு. அதுக்கு முன்னால் இந்த ஞானம் உண்டாவதற்கு முன்னால பிரதீயமானத்துவ பூர்வக ஞானோத்பத்திக்கு பூர்வ காலத்தில் பிரதீயமானமாக பிரதீயமானம்னாக நன்னாய் கண்களுக்கெல்லாம் தோன்றக்கூடிய பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு தோன்றக்கூடியதாகவும் அதற்கு பிறகு ஞானத்தால் யதாவசித வஸ்து ஞானத்தால் நிவர்த்திக்கப்படுவதாகவும் அதாவது அகத்தே ந பாக்கிய பாதம் ஏற்படாது. இதுக்கு பிரதீயமானத்துவமும் இருக்கு, இதுக்கு பாதமும் இருக்கு. அதனால இந்த மித்யா பதார்த்தமானது சத் என்றோ அசத் என்றோ நிர்வச்சனம் பண்ண முடியாத இது சத் என்றோ அசத் என்றோ நிர்ணயித்து சொல்ல முடியாது தானே. இல்லையா ஒரு பதார்த்தம் இந்த மித்யா பதார்த்தம். அதான் மித்யாத்வம் நாம இல்லையா பிரதீயமானத்து பூர்வக யதாவசித வஸ்து ஞான நிவர்த்தியம் யதா ரஜ்வாதி அதிர்ஷ்டான சர்ப்பாதே. ரஜ்ஜுவை அதிர்ஷ்டானமாக கொண்ட சர்ப்பம் ஏற்கனவே அதிர்ஷ்டானம்னு நமக்கு என்ன தெரியும், அதிர்ஷ்டானமாவது ஒரு பிரமத்துக்கு ஆதாரமாக பிரமத்துக்கு ஆசிரியமாக இருக்கிற பதார்த்தம் அதிர்ஷ்டானம். இப்போ சர்ப்பம் பிரமத்துக்கு எது ஆதாரம், ரஜ்ஜு அதான் அதிர்ஷ்டானம். ரஜ்வாதி அதிர்ஷ்டானம் இல்லையா ஆதி சப்தத்தினால இல்லையா சுத்தி ஒரு கிழிஞ்ச துண்டு இருக்கே சுத்தி அது ஆதிசப்தான். அப்போ ரஜ்ஜுவில் உண்டாகிற பிரம்மம் சர்ப்பம், சுத்தியில் உண்டாகிற பிரம்மம் ரஜம். ரஜ்வாதி அதிர்ஷ்டான இல்லையா சர்ப்பாதி சர்ப்பாதி பிரம்மம் இல்லையா. அதனால யதா ரஜ்வாதி ரஜ்வாதி அதிர்ஷ்டான இல்லையா சர்ப்பாதே எப்படி ரஜ்ஜு முதல்ல ரஜ்ஜுவில் தோன்றுகிறதான சர்ப்பமானது முதல்ல பிரதீயமான தொற்றுமுகமாக இருக்கு. நல்லா சர்ப்பம் இவன் பயப்படுற அளவுக்கு பயந்து ஓடுற அளவுக்கு அதில் சர்ப்ப பிரதீதி இருக்கு. அந்த சர்ப்ப பிரதீதி இருக்க செய்து அங்கேருந்து ஒரு ஆத்தம் சொன்னால்
இது சர்ப்பம் இல்லைப்பா, இது வெறும் கயிறு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஆப்தோபதேச அனந்தன் அதை பார்க்கும்போது அதில் அசைகின்றாமை இல்லை மற்றவர்கள் நீங்கிறதுனால அது சர்ப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். சர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுட்ட உடனே முன்னால் ஏற்பட்ட சர்ப்பம் ஞானத்துக்கு பாதம் உண்டு. அதே மாதிரி இங்கே ஒரு கிழிஞ்சல் துண்டு, அந்த கிழிஞ்சல் துண்டை பார்த்து அது பளபளப்பாக இருக்கிறத பார்த்து அதை வெள்ளி அப்படின்னு பிரமிக்கிறார். இல்லையா, அதுக்கப்புறம் இதனுக்கு இதில் இது ரஜதம் இல்லை, சுக்தி ரேகா நேதம் ரஜதம்ங்கிற ஞானம் வரவரையிலும் அந்த ரஜதமானது பொக்கியமானமாக இருக்கு. அதுக்கப்புறம் இல்லையா, அதுக்கு பாதக ஞானம் விபத்தக ஞானம் அது பாதத்தடை. ஆக மித்யா பதார்த்தத்துக்கு லட்சணம் ரெண்டு, ஒன்று என்னன்னு கேட்டால் பிரதீயமான பூர்வக யதாவசித வஸ்து ஞான நிவர்த்தியத்துவம், அதான் மித்யாத்வம். அதுக்கு திருஷ்டாந்தம் யதா ரஜ்வாத்திய திருஷ்டாந்த சர்வாதேகே. இல்லையா, அப்போ இல்லையா இந்த இது எப்படி ஏற்படுது, இந்த இந்த பிரதீதி எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டாக்க, இது வாஸ்தவத்து இல்லாத வஸ்துவனுடைய பிரதீதி. இந்த பிரதீதி ஏற்படுறது காரணம் தோஷ வசாதி தத்ர தற்கல்பனம். தத்ர அப்படின்னாக்க ரஜ்வாதோ தற்கல்பனம் அப்படின்னா சர்பாதி கல்பனம். இல்லையா, இந்த சுத்தியாதோ ரஜத கல்பனம், ரஜ்வாதோ சர்ப கல்பனம், இவைகள்லாம் தத்ர தற்கல்பனம். எதனால தோஷவசாத், தோஷவசாத்னாக்க இல்லையா ஒரு வஸ்துவானது இருக்கிற வஸ்து இல்லாததாக தோன்றுவதற்கோ இல்லாத வஸ்து இருப்பதாக தோன்றுவதற்கோ அதுக்கு காரணம் என்னவா இருக்கும், அந்த பிரதீதி காரணம் ஒரு தோஷம். அந்த தோஷவசாத் ஹி அப்படிங்கிறது அவதாரணை, தோஷவசாதேவ தத்ர தற்கல்பனம். தத்ரன தஸ்மின் அதிஷ்டானே இல்லையா தசிய மித்யா பதார்த்தசிய கல்பனம் அது தோஷவசாதேவ சம்பவதி. ஏவம் சின்மாத்திர வகுஷி பரே பிரம்மணி தோஷ பரிகல்பிதமிதம் தேவதனிக்க மனுஷிய தாவராதி வேதம் சர்வமாக. இப்போ சின்மாத்திர வகுஷி இல்லையா பரே பிரம்மணி இதுதான் அதிர்ஷ்டானம், எதன் மேல சத்தம் விபத்தி இருக்கோ அது அதிர்ஷ்டானம். இல்லையா ரஜ்ஜுவிலே சர்ப பிரம்மன், சுக்தியிலே ரஜத பிரம்மன், இல்லையா அதிர்ஷ்டான பதார்த்தமானது இல்லையா சப்தமி விபத்தியில் இல்லையா. அதான் சின்மாத்திர உபுஷி, சின்மாத்திர உபுஷின்னு அர்த்தம் ஞான மாத்திரே பிரம்மணி, இந்த வபு சப்தத்துக்கு ஒன்று அர்த்தம் இல்லை, ஞான மாத்திரமாக இருக்கிற பரே பிரம்மணி சின்மாத்திர உபுஷி பரே பிரம்மணி தோஷ பரிகல்பிதம் இதம், தோஷத்தினால பரிகல்பனம் பண்ணப்பட்டது இதம். இதம் என்ன, இந்த ஜெகத் தேவ மனுஷ்ய திரிய ஸ்தாவராதி இந்தியா வேதம் சர்வம். ஏ இதம் சர்வம், இதம் சர்வம் இதம் சர்வம்னா என்னென்ன சர்வம், தேவ மனுஷ்ய திரிய ஸ்தாவராதி வேதம் சர்வம், இந்த சர்வம் ஜெகத்து தஸ்மின் நேவ பரிகல்பிதம் வித்தியினால கல்பிதம், வித்தியினால பரிகல்பி தோஷத்தினால பரிகல்பிதம். அது யதாவஸ்தித பிரம்மஸ்வரூப அவபௌத பாத்தியம் மித்யாது, யதாவஸ்தித பிரம்ம பிரம்மஸ்வரூபம் என்ன தத்துவமசி இத்தியாதி வாக்கியங்களால் போதிக்கப்படுகிற அகம் பிரம்மாஸ்மி இத்தியாதி ஞானம் இருக்கு, பிரம்மாத்ம ஏகத்துவ விஞ்ஞானம் இருக்கு, அதுதான் பிரம்மஸ்வரூப இல்லையா யதாவஸ்தித பிரம்மஸ்வரூபம் இல்லையா. நானும் இருக்கேன் பிரம்மமும் இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்னாக்க அது பிரம்மத்தை பற்றினதான யதாவஸ்தித ஞானம், பிரம்மம் முழுதான் இருக்கு, நான் தான் அந்த பிரம்மம், அந்த பிரம்மம் தான் நான், நானாகிற பிரம்மத்தை பிரம்மமாகிற என்ன தவிர வேற எந்த வஸ்துவும் இல்லைன்னு சொல்லக்கூடியதான் யதாவஸ்திதமான பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூப அவபோதம், அவபோதம்னா ஞானம், அந்த பிரம்மஸ்வரூப ஞானத்தால ஏன் அவபோத பிரம்மஸ்வரூப் யதாவஸ்தித பிரம்மஸ்வரூப ஞானம் போடாமல் அவபோத சப்தப்படுறது என்னன்னு கேட்டால் ஞானம்னாக்க அந்த பிரம்மத்தினுடைய சொரூப ஞானத்தையும் அந்த ஞான சப்தம் குறிக்கும், அவபோதம்ங்கிற சப்தமானது பிரமாண ஜன்ய ஞானத்துல அவபோதம் ஏன் அவபோதனை. ஏன் முதல்ல ஞானம், ஞான மாத்திரம் ஞானம்னு சொல்றாங்க, பிரம்மஸ்வரூப பூதமான ஞானம் ஞான சந்தவாச்சு, அதுக்கு அஞ்ஞான பாதகத்துவம் கிடையாது, அது அஞ்ஞானத்தை பாதிக்காது. பிரம்மஸ்வரூபமே அஞ்ஞானத்தை பாதிக்குமா இருந்தால் ஜகத்துக்கு பிரதீதியை உண்டாகிருக்காது, தசிய நித்தியத்துவார் தசிய அனாதித்துவார். அந்த ஞானமானது நிவர்த்தக ஞானம் இல்லை,
உபதேசத்தினால் ஏற்படக்கூடியதான இந்த அந்த வாக்கிய ஜென்மி ஞானம் இருக்கு. அதுதான் அது அவபோதம்னாக்க பிரமாண ஜென்மி ஞானம் இருக்கு. யதாவசித பிரம்மஸ்வரூப அவபோத ரூபமான ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தாலே அந்த கல்பிதமான அந்த வஸ்துவானது பாதத்தை நிவர்த்தியை அடைகிறது. இப்ப பாருங்க இந்த ஜெகத் நித்யாத்வம் சித்திச்சு. இந்த சொன்ன லட்சணத்துக்கு சமன்மை வந்துருக்கு. சொன்ன லட்சணம் நித்யாத்வத்துக்கு சொன்ன லட்சணம் என்ன? பிரதீயமான யதாவசித வஸ்து ஞான நிவர்த்தியம். இப்போ இதுக்கு பிரதீயமானத்துவம் வந்தது. பிரதீயமானத்துவம் எதனால? இங்க தோஷ பரிகல்பம். எதுல தோஷம் எதனால பரிகல்பனம் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டா சின்மாத்திர பகுஷி பரே பிரம்மணி இந்த சின்மாத்திர சின்மாத்திரமாக ஞான மாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த பரபிரம்மத்திலே அதை அதிஷ்டானமாக கொண்டு ஒரு தோஷத்தினாலே பரிகல்பிதமான இந்த தேவ மனுஷிய திவ்ய ஸ்தாவராதி வேதமான சர்வம் ஜெகத்து இதுதான் பிரதீயமானது. இது எதனால விநாசத்தை அடைகிறது அப்படின்னு கேட்டால் எதனால பாதத்தை அடைகிறதுன்னு பார்த்தா யதா வசித பிரம்மஸ்வரூபம். வஸ்து என்ன? இருக்கிற ஒரே வஸ்து பிரம்மம்தான். அந்த பிரம்மஸ்வரூபம் தான் அந்த பிரம்மஸ்வரூப அவபோதம். யதாவஸ்திதமான பிரம்மஸ்வரூப அவபோதத்தினாலே இது பாதத்தை அடைகிறது. எது? இந்த பிரதீயமான மித்யா பரிகல்பிதமான இந்த பிராந்தி. ஆகினால இப்போ மித்யாத்வ லட்சணமானது இந்த ஜெகத்தினுடையதான். பிரம்மம் பரபிரம்மமாக ஞான மாத்திரமாக பரபிரம்மங்கிற அதிஷ்டானத்திலே ஒரு தோஷத்தினாலே பரிகல்பனம் பண்ணப்பட்ட இந்த ஜகத்திற்கு இதனுடைய பிரதீயமானத்துவத்துக்கு இதான் வேதம். இதுக்கு நிவர்த்தகம் எதுன்னு கேட்டால் யதாவஸ்தித பிரம்மஸ்வரூப அவபோதத்தினால இது பாத்தியம் அப்படிங்கிறதையும் காமிச்சு. இப்போ இந்த அவித்யை என்பதுதான் அந்த தோஷம். தோஷச்ச பிரம்மஸ்வரூப திரோதான விவித விசித்திர விக்ஷேபகரி சதசத நிர்வச்சனியா அனாதி அவித்யா. இப்ப பிரம்மஸ்வரூபம் தெரியணும் இல்லையா? வெறும் ஞானம் மாத்திரம் இல்லையா? அசேஷ இல்லையா விசேஷ பிரத்யநீக்கம் சின்மாத்திரம் பிரம்மன் தெரியும். இப்போ இந்த மித்யா பதார்த்தத்தில் மித்தியாகிற இந்த பிரதீயமானத்துவத்துக்கு காரணமாக இருக்கிற தோஷம்னு சொன்னோம் இல்லையா? அந்த தோஷம் என்னன்னு தெரியும். அதிர்ஷ்டான நெடியா இருக்கு. அந்த அதிர்ஷ்டானத்தை பிரமத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு தோஷம் வேணும். அந்த தோஷத்தினால தான் இந்த பரிகல்பனம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டோம். அந்த தோஷம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த தோஷமானது அனாதி அவித்யா. இந்த தோஷத்துக்கு காரணம் அவித்யா. இந்த அவித்யினால் பிரமிக்கப்படுவது தான் இந்த ஜெகத். இப்போ இதுக்கு மேலே கேட்டு வரும் சுவாமி இந்த ஜெகத்து ஜெகத் என்கிற பிரமத்தினால் அவித்யை ஏற்பட்டதா அவித்யினால் ஜெகத்துங்கிற பிரமம் ஏற்பட்டதா? நம்ம கேட்கணும்னா கர்மாவினால் அவித்தி ஏற்பட்டதா அவித்தியினால் கர்மா ஏற்பட்டதான்னு சொன்னா கர்மா அவித்யாதி சக்கரேன்னு சொல்லுவோம். இங்கேயும் அவர் கேட்டு கேட்கிறார் இந்த ஜெகத் ரூபமான பிரமமானது அவித்தியினால் உண்டாச்சா இல்லை இந்த அவித்தி உண்டாவதற்கு பிரமம் காரணமா அப்படின்னு கேட்டாக்க அது சொல்றார் அனாதி அவித்யா. அனாதின்னு சொல்லிட்டா கேள்வி கேட்கிறார் பீஜம் குறையாகிறதுனால அனாதின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதனால இது உண்டாச்சா அதனால இது உண்டாச்சான்னு கேள்வி கிடையாது. அதனால அனாதி அவி தோஷச்ச அவித்யா தோஷச்ச அனாதி அவித்யா தோஷச்ச இல்லையா அனாதி அவித்யாவுக்கு முன்னாலே சதசத நிர்வச்சனியா அனாதி அவித்யா. சதசத நிர்வச்சனியான்னு சத்தியன்றோ அசத்தியன்றோ அநிர்வச்சனியம் பண்றது என்னப்போ தோஷச்ச அனாதி அவித்யான்னு சொன்னா ஆஹா அனாதியா அவித்யின்னு ஒரு பதார்த்தம் இருக்கா அவங்க மதத்துல? அப்போ அத்வைதம் பிரம்ம வித்திரிக்கமாக அனாதியாக அவித்யின்னு ஒரு பதார்த்தம் உள்ளது அப்படின்னு சொன்னாக்க அப்போ இந்த பிரம்ம வித்திரிக்கமான இன்னொரு பதார்த்தத்தினுடைய சத்பாகாது உங்களை மறந்து நீங்க சொல்ற அத்வைதம் பெருத்து அப்படின்னு சொன்னாக்க இல்லை இல்லையா இங்க சொல்லப்பட்ட அனாதி அவித்யா அது ஒரு பதார்த்தம்னு சொன்னா தானே அது பிரம்ம வித்திரிக்கமான ஒரு பதார்த்தத்தையும் அது ஒரு பதார்த்தமே இல்லை. ஏன்னா ஒரு பதார்த்தமானால் அது பாவரூபமாகவோ அபாவ ரூபமாக ஏதோ ஒரு பிரகாரமாக சிந்திக்கணும். இது பாவரூப பதார்த்தமும் இல்லை இது அபாவ ரூப பதார்த்தமும் இல்லை இது சத்வா அசத்வா என்று நிர்வத்தும் அசக்கியம்.
இந்த தோஷமாகிற இந்த அனாதி அவித்தி இருக்கியா, இந்த அவித்தியானது அனாதியாக பிரம்மஸ்வரூபம் உள்ள காலம் பூரா இதுவும் இருந்து வந்தாலும் இது ஒரு பதார்த்தமாக கொண்டு இதனால அத்வைத ஹானி வராது. வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அனாதி அவித்யா சத் அசத் அநிர்வச்சனீய, சத் என்றோ அசத் என்றோ நிர்வச்சனம், நிர்வச்சனம் நிர்தார்க்க வச்சனம் நிர்வச்சனம், இதை நிர்ணயித்து நிர்தாரணம் பண்ணி இதை சத் என்றோ அசத் என்றோ நிரூபிக்க முடியாது. சத் என்றோ அசத் என்றோ நிரூபிக்கப்பட்டால்தான் அது ஒரு பதார்த்தமாகும். அதனால சதசத நிர்வச்சனியா அநாதி அவித்யா. சரி, இது சதச அனுபவச்சனியா அநாதி அவித்தியா இருக்கட்டும், இது பிரம்மஸ்வரூபத்தை அதை எப்படி அதிஷ்டானமாக்கும், எப்படி பிரம்மத்தை உண்டாக்குறதுன்னு கேட்டால் ரெண்டு காரியங்களை செய்ய வந்தது. இது ஒன்று பிரம்மஸ்வரூப திரோதானத்தை, பிரம்மஸ்வரூபத்துக்கு திரோதானத்தை உண்டு பண்ணக்கூடியது இந்த அவித்தி. அவித்தியினுடைய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பிரம்மஸ்வரூப திரோதான். அதை முதல்ல ஞானஸ்வரூபமான பிரம்மத்தை திரையிட்டு மறைச்சால்தான் இல்லையா, முதல்ல சுவாமிகளுக்கு திரையை போட்டால் தான் இங்கே தான் விஷம் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறோம், முதல்ல பிரம்மஸ்வரூப திரோதானத்தை உண்டு பண்ணுறது, அதுக்கப்புறம் விவித விக்ஷேபங்களை உண்டு. விக்ஷேபம்னா பொய் தோற்றங்கள்னு இல்லையா, பிரம்மஸ்வரூபத்தை திரோ ஞானஸ்வரூபமான பிரம்மத்தை திரோதானம் பண்ணிட்டு, ஞானஸ்வரூபமான பிரம்ம திரோதானம் பண்ணிவிட்டாக்க அஜ்ஞானமாக போயிடுறது. அந்த அஜ்ஞானத்தை கொண்டு விவிதமான விக்ஷேபங்களை உண்டு பண்ணுறது. ரெண்டு காரியம் பண்றது அவித்தியை, பிரம்மஸ்வரூபத்தை திரோதானம் பண்றது, விவிதமான விக்ஷேபங்கள் விக்ஷேபங்கள் பொய் தோற்றங்களை உண்டு பண்ணக்கூடியதாக இது. இதனால உண்டு பண்ணக்கூடியதான தோற்றமளிக்கிற பதார்த்தங்கள் சத் என்றோ அசத் என்றோ சந்தேகிறார். ஏன்னா அவைகள் சத்தாக இருந்தால் அவைகளுக்கு பாத்தியத்துவம் வரா, ஞான பாத்தியத்துவம் வராது. அவைகள் அசத் என்றால் அவைகளுக்கு பிரத்தியமானத்துவம் இருக்காது. இந்த ஜகத்துக்கு பிரத்தியமானத்துவம் இருக்கு, இதுக்கு ஞான பாக்கியத்துவம் இருக்கு, ஆகையினால இது காரணபூதமான அவித்தி இப்படித்தான் இருக்கு. அதனால இப்போ சின்மாத்திரமாகிற ஞான மாத்திரமாகிற பிரம்மத்தை அதிஷ்டானமாக கொண்டு அதுல இருந்து தேவ மனுஷ்ய திரிய காமராதி பேதமாக இந்த சகல ஜகத்தையும் இருப்பது போல காட்டக்கூடியதானே அது, அது தோஷம் எதுன்னு கேட்டா அவித்யா தோஷ. எந்த தோஷத்தினால பரிகல்பிதமாக இந்த சின்மாத்திர உருவாகிற பிரம்மமானது பரபிரம்மமானது இப்படிப்பட்ட நானா விதமான வேத பதார்த்த ரூபமான ஜெகத்தாக தோற்றமளிக்கிறதோ அதுக்கு காரணம் அந்த பரிகல்பனத்துக்கு காரணமான தோஷம் எதுன்னு கேட்டால் தோஷச்ச அப்படிங்கிற சக்காரமானது போன வாக்கியத்தை சொல்ல அத்தனையும் சேர்த்து அனுவாதம் பண்ணி இதோடு சேர்க்கிறது இல்லையா. அந்த சக்காரமானது பூர்வ வாக்கியோக்த இல்லையா அந்த தோஷத்தோட சமுச்சயம் தோஷச்ச இல்லையா சொரூப் பிரம்மஸ்வரூப திரோதான விவித விசித்திர விக்ஷேபகரி இல்லையா சதசத நிர்வச்சனியா அனாதி அவித்யா. அவித்திக்கு எத்தனை விசேஷம், நாலு விசேஷம். பிரம்மஸ்வரூப திரோதான கரத்துவம் விசேஷம், விவித விக்ஷேபகரத்துவம் விசேஷம், சதச நிர்வச்சனியத்துவம் விசேஷம், அனாதித்துவம். இந்த நாளுக்கும் தளத்துக்கும் பிரயோஜனம் சொல்லிட்டாக்க நல்லா இதுதான் இந்த தோஷமானது அவித்தியுன்னு. இப்போ அவித்யான்னு ஒரு பதார்த்தமானது அனாதியாகவே பிரம்மஸ்வரூப வத்திரிக்கமாக சத்தியன்றும் அசத்தியன்றும் அநிர்வச்சனம் பண்ண முடியாத ஒரு பதார்த்தமானது அவித்யாங்கிற பதார்த்தம் இருந்து அந்த அவித்யாங்கிற பதார்த்தமானது பிரம்மஸ்வரூப திரோதானம் பண்ணி விவித விஷயங்கள் விக்ஷேபங்களை ஏற்படுத்துதுங்கிறதுக்கு என்ன அத்வைதி பயப்படவே மாட்டார். உடனே பிரமாணம் சொல்ற அனுதேனகி பிரத்யூரா தேசாம் சத்யானாம் சதாம் அபிதானம். முதல்ல அனுதேனகி பிரத்யூரா அனுதேனம் அனுதம் அப்படின்னா கேட்டோம் மித்யா பொய்யின சத்தியமேவ ஜெயதே நான்கு தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். சத்தியம்தான் ஜெயிக்கும், போய் ஒரு நாள் ஜெயிக்காது அனுதேனகி பிரத்யூடா ஒரு வஸ்துவானது இல்லையா தனக்கு எது சுவாபாவிக ஆகாரமோ அதை காரணம் விருத்த ஆகாரத்துக்கு நயனமானதான் பிரத்யூகரம். அதான் பிரத்யூடா இல்லையா பிரம்மம் சுவாபாவிகம் எப்படிப்பட்ட பதார்த்தம்,
பிரம்மம் பிரம்மமானது ஏகம் அத்விதீயம் என்று இருக்கிறது தான் பிரம்மத்தினுடைய சுரூபம் தான் பிரம்மத்தினுடைய சுரூபம் ஏகமேவ அத்விதீயங்கிறது தான் பிரம்மத்தினுடைய சுரூபம் அதுக்கு தத் பிரதீபம் பிரதீபம்னா தத் விரோதி இல்லையா அது சுரூபம் என்ன அப்படின்னு கேட்டாக்க இல்லையா பகு இல்லையா சத்வித்தி பல பதார்த்தங்களாக சத்வித்தீயமான பதார்த்தமாக பிரம்மம் நயனப்படும் ஏகம் அத்விதீயம் இருக்கிற பதார்த்தமானது பகுவாகவும் சத்வித்தீயமாகவும் ஆவதற்கு அதுதான் பிரத்யூடம் இல்லையா அனுதேனகி பிரத்யூடம் இல்லையா அவித்தியினாலே ஏகமாக அத்விதீயமாக இருக்கிற பிரம்மமானது ஸ்வஸ்வாபாவிக ஆகார பிரத்யேக ஆகாரமாக இருக்கக்கூடிய பகுத்துவத்தையும் சத்வித்தீயத்தையும் அடைகிறது புரியுது பிரம்மத்துக்கு சுவாபாவிகமான ஆகாரம் தான் ஒரே பதார்த்தமாக தன்னை தவிர வேறொன்று இல்லாத ஒரே பதார்த்தமாக இருப்பது அதுதான் பிரம்மத்துக்கு சொரூபம் அதான் சுவாபாவிகமான ஆகாரம் தன் விருத்த ஆகாரம் என்ன பிரம்மமானது தன்னை தவிர நானா பதார்த்தங்கள் இருப்பதாக இல்லையா பகுவாகவும் சத்வித்தீயமாகவும் தனக்கு சஜாத்தியமாகவும் தனக்கு விஜாத்தியமாகவும் பல பேத பதார்த்தங்கள் இருப்பதாக இந்த பிரம்மம் பார்க்கறது இல்லையா இதுதான் பிரம்மத்தினுடையதான இந்த பிரதீப நயனம் இல்லையா பிரத்யூடாகான பிரதீபம் கீதாகான பிரதீபம் நயனம் பண்ணப்பட்டது ஏன்னா பிரம்மஸ்வரூபத்துக்கு எது பிரதீபம்னு கேட்டால் தன்னுடைய சுவாபாவிக ஆகார பிரத்யேக ஆகாரம்தான் அதனுடையதான பிரதீபம் அந்த பிரதீப பிரம்மத்தினுடைய பிரதீபனயனத்துக்கு பிரம்மமானது தன்னை இவ்வாறு ஏகமான அத்விதீயமான தன்னை பகுவாக சத்வித்தீயமாக பிரமிப்பதற்கு காரணம் என்ன அனுதேனம் அவித்தீனா இப்ப இந்த 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 பிரமாண வாக்கியம் வாசுவதற்கு அத்வைதி கொட்டாத வாக்கியம் அந்த வாக்கியத்தை குறித்து ரொம்ப நிர்பந்திக்கிறார் முதல்ல அனுதேனையும் பிரத்யூடாகாம அவித்தியனால பிரதீப நயனம் பண்ணப்பட்ட பதார்த்தமானது பகுவச்சனத்தில் இருக்கு அனுதேனையும் பிரத்யூடம் இருந்ததுன்னா ஏன்னா அவருக்கு பிரதீப நயனம் பண்ணப்படுகிற வஸ்து ஒரே ஒரு வஸ்து அதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டால் அனுதேனையும் பிரத்யூடாகாங்கிற இடத்துல உள்ள பகுவச்சனம் அபிபக்தி குரு மீமாம்சையில் பாசாதிகரண நியாயம்னு இல்லையா அதிதி பாசம் விம்மோத்வேதம்னு ஒரு வாக்கியம் அதிதி பாஷா விம்மோத்வேதான்னு ஒரு வாக்கியம் இல்லையா இப்போ ரெண்டு வாக்கியத்திலையும் இல்லையா அனுஷ்டானார்த்தம் ரெண்டுக்கும் அர்த்த கல்பனம் ரெண்டும் ஒரே வாக்கியம் தான் ரெண்டாவது வாக்கியத்தில் உள்ள பகுவச்சனம் அபிவக்தி அதுக்கு நியாயம் இல்லையா அப்போ அந்த நியாயத்தில் மேலே பார்க்க போகிறோம் சித்தாந்தத்தில் பார்க்க இப்போ இவர் சொல்றது இல்லையா ஏதோ ஒரு நியாயத்தை கல்பனம் பண்ணி அந்த வாக்கியத்தை நிர்பந்தம் பண்ணி இதெல்லாம் அனுதம்னு சொல்லப்படுகிற இல்லையா பொய்யான அவித்தியினாலே பிரம்மமானது இல்லையா தன்னுடைய ஏகத்துவ அத்வித்தீயத்து ரூபமான ஸ்வஸ்வரூப விருத்த ஆகாரமாகிற இல்லையா நானாத்துவ சத்வித்தீயத்வாதிகளை அடைகிறது இது முதல்ல ஒரு பிரமாணம் அடுத்தது தேஷாம் சத்யானாம் சதாம் அனுதம் அபிதானம் தேஷாம் சத்யானாம் சதாம் இங்கேயும் அதே கணக்கு சத்தியமாக இருக்கக்கூடிய சத்தாகிற பதார்த்தமானது அது இந்த தசிய அமிர்தம் அபிதானம் அபிதானம்னாக்க மூடப்படுவது மறக்கப்படுவது இல்லையா ஒரு பதார்த்தத்து மேலே இல்லையா ஆச்சாதனம் பண்ணி மறைப்பதுங்கிறது அபிதானம் இந்த சத்தியமான சத்தான பிரம்மமானது அனுதம் என்று சொல்லக்கூடிய அவித்தியினாலே அபிதானம் ஆச்சாதனம் பண்ணப்பட்டிருக்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது சரி இப்போ அவித்தியும் ஒன்று சிந்திச்சு விட்டு அதுக்கு வஸ்துஸ்தோல் சொரூபத்தையோ தான கருத்தம் வந்துட்டு அதுக்கு அது விவித விக்ஷேப கருத்தம் வந்துட்டு இதனுடைய அநாதித்வத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்க இதனுடைய சதசத நிர்வச்சனீயத்துவம் அநாதித்வம் இது ரெண்டையும் சேர்த்து நிர்வகிக்கிறார் என்னன்னு கேட்டால் நாசதாசீது நோசதாசீது பிரதானி தம ஆசீது தமசா கூடம் அக்ரே பிரகேதம் இந்த வாக்கியத்தில் நாசதாசீது நோ சதாசீது
ந அசதாசித் ந சதா சதாசித். இது பிரம்மம் இல்லை. இந்த ஆசீத்ங்கிற சப்தம் ஏன்னா பிரம்மத்துக்கு சதேவ ஆசீத்னு சொல்லியாச்சு. அதனால் அந்த சதாசீத்து அசதாசீத்துன்னு சொல்ல முடியாது. இங்கவோ ந அசதாசீத்து. இங்க வந்து ஒரு வஸ்து இருக்கே, இது இந்த ஆசீத்ங்கிற சப்தமானது பிரம்மத்தை போல இதுவும் அனாதிங்கிறத கட்டணும். ஆசீத் அப்படிங்கிறதான பூதகால நிர்தேசமானது, இதனுடைய அனாதிப்பது எப்படி ஏகோகவை நாராயண ஆசீத் சதேவ சௌமிய இதமக்கிற ஆசீத் அப்படின்னு அந்த ஆசீத் சப்தத்தை போலவே பிரம்மம் எப்படி ஆசீத்தோ அதை மாதிரி இந்த அவித்யும் ஆசீத். அதனால அவித்யாக அனாதிப்பம் ஆசீத்துங்கிற பகு பூதகால பிரயோகத்தினால கிடைக்கிறது. ஆசீத் கிம் ஆசீத் அப்படின்னு கேட்டாக்க இந்த அசதாசீத் நோ சதாசீத். இந்த வஸ்துவானது எந்த ஒரு வஸ்து அனாதியாக இருக்குதுன்னு சொல்லப்படுறதோ அந்த வஸ்துவானது ந அசதாசி, அந்த வஸ்து அசத் பதார்த்தமாக இல்லை. நோ சதாசி, நோ இங்கிலீஷ் நோய், இந்த நோ இங்கிலீஷ் நோ சதாசி, இது சத்தாக ந அசதாசி, இது ந சதாசி, இது சத்தாகவோ அசத்தாகவோ இல்லை. அதனால சதசத நிர்வச்சம் தெரியும், அனாதித்துவம் தெரியும். இப்ப இது என்ன பண்றது, தமசா, இது என்னவாக இருந்தா தம ஆசி. தமஹான்னு சொல்றோம் அத்தியந்த அஜ்ஞானம். தமஹான்னு சொன்னதுக்கு ஏன் மூல பிரகிருதியே தமசுன்னு சொல்லப்படுது அப்படின்னு கேட்டாக்க அதுவும் அத்தியந்த ஜான சங்கோச்சத்தினுடைய ஜீவர்களோடு சேர்ந்து அதனால இந்த அவித்யையே இந்த அஞ்ஞானமே அனாதி சதசிரூபமான இல்லையா, இந்த அஞ்ஞான ரூபமாகிற ஒரு பதார்த்தமானது அனாதியாக உள்ளது. இப்ப இதனால என்ன தமசா கூடமன்றே பிரகேதம், பிரகேதம்னு என்னதோ பிரகர்ஷமான தீப்தி யுக்தமான நிரபதிகமான தேஜஸை உடையதான இல்லையா சுயம் பிரகாசமான பிரம்மம் இருக்கு, அதான் பிரகேதம். இல்லையா கேதம்னு சப்தத்துக்கு தீப்யமானம் அர்த்தம், பிரகர்ஷேன தீப்யமானமாக இருக்கிற இல்லையா அந்த நிரவதிக்கமான ஞான ரூபமாக இருக்கிற பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மமானது இந்த தமசா கூடம், கூடம்னா மறைக்கப்பட்டது. இப்போ சிறு சிறு அவித்தியை சொல்லிட்டு வந்தது, முதல் அனுதேன ஈர்த்தியூடாக தேஷாம் சதாம் சத்தியம் இல்லையா அப்ப அனுதம விஜானம் இவைகளெல்லாம் சேர்ந்து ஒரே வாக்கியத்தில் அவித்தியினுடைய சொரூபம் முழுவதும் நிரூபிக்கிறார். நாசதாசீது நோசதாசி ததானி தம ஆசீது தமசா கூடமக்கே பிரக்கேதம். அதுக்கப்புறம் இது விவிதமான விக்ஷேபங்களை உண்டு பண்றதுங்கிறது பிரம்மஸ்வரூபம் திரோதானம் பண்றது, அனாதியாக இருக்கு, சதச அனுரட்சணியமாக இருக்கு, ஸ்வயம் அஞ்ஞான ரூபமாக இருக்கு. இது விவித விக்ஷேபங்களை உண்டு பண்றதுக்கு ஒரு பிரமாணம் சொல்ற இந்திரோ மாயா விபுருபையதே. இது பிரகதான உபநிடத்துல இந்திரஹா மாயாபிகி குரு ரூப ஈயதை, இந்திரஹாங்கிற சப்தமானது ஆத்மாவுக்கு வாச்சக சப்தம், உலகத்துல ஒரு ஆத்மா தான் இருக்கு, அதுல இந்திரன் சொல்லுவோம் சந்திரன் சொல்லுவோம் அக்னி சொல்லுவோம் வாயுன்னு சொல்லுக்கோ ராஜகோபாலன் சொல்லுக்கோ எது வேணாலும் சொல்லிக்கோ ஒரு வசு தான் இருக்கு. ஆனால் இந்திரஹாங்கிற சப்தம் ஆத்மா அப்படிங்கிறது, இந்த இருக்கிற ஆத்மா இருக்கு, இந்த ஆத்மா மாயாபிகி மாயான இந்த அவித்தியினாலே குரு ரூப ஈயதே, குரு ரூபாக அநேக ரூபங்களை தேவ மனுஷ திரிய ஸ்தாபராதி ரூபமான பல பல ஆகாரங்களை பல பல ரூபங்களை இந்திரோ மாயாவி, இந்த சப்தமானது இல்லையா சாமானியமான ஆத்மாவை குறிக்க சொல்லும். நீ ஒரு ஆத்மா தான் இருக்கு, நீ என்ன பேர் சொன்னாலும் அந்த ஆத்மாவை குறிச்சு போகுது. ஆனால் இந்திர சப்தமானது இந்திரன் பிரசித்த தேவத்தை எல்லாம் குறிக்கல, இந்திர சப்தமானது ஆத்மாவை குறிக்கிறது,
இந்த ஆத்மாங்கிற ஒரே வஸ்து இருக்கு, இந்த ஆத்மாவானது மாயாவிகி இல்லையா, இந்த அவிக்கியினுடையதான சம்பந்தத்தினால உருவூபையதே இல்லையா, பல பல ரூபங்களை உடையதாக தேவ மனுஷ திரிய சாகராதி ரூபமாக பல பல ஆக்காரங்கள் உடையதாக ஆகிறது இல்லையா. இந்த மாயையானது யாராலையும் கடக்க ஒன்றாக மாயா துரத்தேயா இல்லையா, மமங்கிறதுலாம் எடுத்துருந்தோம் மாயா துரத்தேயா, மமாங்க இருக்குன்னாலும் சேர்த்து எடுக்க வேண்டியது மாயையானது துரத்தேயா, யாராலையும் இல்லையா அத்தியமும் அசக்கியா, யாராலையும் கடக்க ஒன்றாக மாயா. இப்படிப்பட்ட இல்லையா பிரமாணங்கள்லாம் அவித்யை என்ற பதார்த்தத்தை நிரூபித்து அந்த அவித்தியைக்கு சதச அனிர்வச்சனியத்தை நிரூபித்து அந்த அவித்தியைக்கு அனாதித்வத்தை நிரூபித்து அந்த அவித்தியைக்கு பிரம்மஸ்வரூப திரோதாரத்தை நிரூபித்து அந்த அவித்தியினாலே இல்லையா விவித விக்ஷேபங்கள் இல்லையா அநேக இல்லையா பொய் தோற்றங்கள்லாம் உண்டாவது, இது இத்தனையும் இல்லையா இந்த வாக்கியங்கள்லாம் நிரூபிக்கும். இதுக்கு மேலே திரும்பி விஷ்ணு புராணத்தேர்ந்து ஒரு நாலு ஸ்லோகம் எடுக்கிற முதல்ல இல்லையா ஞானஸ்வரூபம் பிரம்மம் மட்டும்தான் பரமார்த்தம் இல்லையா, தத் வித்ரித்தமான சர்வமும் வித்யாபூதம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக எடுத்தது போக இப்போ இல்லையா அதே விஷ்ணு புராணத்திலிருந்து மேலே ஒரு நாலு ஸ்லோகம் எடுக்கிறார். ஞானஸ்வரூபம் பகவான் யதோசௌ இல்லையா அசேஷமூர்த்தி நது வஸ்து ரூபா ததோஹி சைலாதி தடாதி பேதானி ஜாலிஹி விஞ்ஞான விஜிருபிதானி ஏதாவது சுத்தம் நிஜரூபி சர்வ கர்மக்ஷய ஜானம் அபாஸ்த தோஷம் ததாகி சங்கல்பதரோ பலாமி பவந்திமோ வஸ்து வஸ்து வேதாமா. ஏன் இது முதல் ரெண்டு சொல்ல முதல்ல ஞானஸ்வரூப்போ பகவான் யதா ஏதோசோ அசேஷமூர்த்தி வசு யதா ஞானஸ்வரூப்போ பகவான் இல்லையா யதா பகவான் பகவான் சப்தம் மாதிரி ஆத்மாவுக்கு இருக்க சப்தம் ஏற்கனவே இந்த பகவான் சப்தம் இந்து இந்திரங்க சப்தம் மிளகக்கூடாது வந்து இது மிளக மாட்டார் எது சொன்னாலும் இருக்கு ஆத்மான்னு தான் அர்த்தம் இல்லையா, அவிசேஷேன என்ன பெயரால் சொன்னாலும் ஆத்மா இந்த வாக்கியம் பிரகர்ஷன் ஒரு பலம் உத்தர கால பிரகரணத்துல இந்திரன் இந்திரன் சிருஷ்டிக்கு பூர்வ காலத்துல இந்திரனாக ஆத்மா, ஏன்னா இந்த பிரமம் ஏற்படுவதற்கு முன்னால் ஆத்மா மட்டும்தான் இருக்கு வேற விஷயத்துடைய பிரதீதி இல்லாததுனால பூர்வம் சொல்லப்பட்ட இந்த சிட்டேகே பூர்வம் சொல்லப்பட்ட இந்த சப்தம் ஆத்ம மாத்திரவா ஏன் அதனால பிரகலனாத்தி இல்லை. ஏன் ஞானஸ்வரூபோ பகவான் யதா பகவான் ஞானஸ்வரூபா அந்த இந்திர சப்தத்துக்கு என்னத்தோ அதான் பகவான் சப்தத்து ஆத்தினால பிரமிக்கப்படுபவைகள் என்பதை ஜானி அறிவாயா. சரி இந்த பிரமத்துக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னு கேட்டா யதாது சுத்தம் நிஜரூபி சர்வ கர்மக்ஷய அபாஸ்த தோஷம் ஞானம் எப்பொழுது சர்வ கர்மக்ஷயே இந்த ஞானோற்பத்தி விரோதியான பாபங்கள் எல்லாம் அழிந்தவாறே அபாஸ்த தோஷம் சுத்தம் நிஜரூபி ஞானம் யதா உற்பத்தி எப்பொழுது
தத்துவசியாதி வாக்கிய உபதேசத்தினால உண்டாகிற ஞானம் என்ன, நிவர்த்தக ஞானத்துக்கு என்னென்ன லட்சணம் அப்படின்னு கேட்டா, எதா எப்பொழுது இப்படிப்பட்ட நிவர்த்தக ஞானமானது உண்டாகிறது, அந்த நிவர்த்தக ஞானமானது அபாஸ்த தோஷம் ஞானம், எந்த விதமான தோஷமும் வர்றதாக இல்லையா, நிஜரூபி நிஜரூபின்னாக்க அந்த ஞானம், அதாவது ஆத்மஸ்வரூபம் இல்லையா, என்ன ஞானமோ அதே ஆகாரத்தினுடைய ஞானம் தான் அகம் பிரம்மாஸ்மி. இத இந்த நிஜரூபி ஞானம்ங்கிறத என்ன அர்த்தம்ங்கிறத ஆசிரிய அனுபவத்தில நாட்டம் நாட்டம் வந்து நியாய தத்துவ ஸ்லோகத்துக்கு ஒரு கற்று சாதிக்கிறது. நிஜரூபி நிஜரூபின்னு என்ன அர்த்தம், நிஜம்னா ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் என்ன ஆகாரமானதோ அதே ஆகாரத்தை உடையதுதான் இந்த நிபந்தனை, அதே ஞானம் இல்லை, அந்த ஞானத்துக்கு நிவர்த்தகத்துவம் கிடையாது, அந்த ஞானத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஞானம் தான் நிவர்த்தகம். நானாகிற பிரம்மம் இருக்கே அதான் வஸ்து சுரூபம், நானா பிரம் நான் தான் பிரம்மம் என்கிற ஞானம் இருக்கே அந்த ஞானம் நிவர்த்தகம், பிரம்மமாகிற நான் நானாகிற பிரம்ம ஞானம் இருக்கே அந்த ஞானத்துக்கு நிவர்த்தகத்துவம் கிடையாது, நான் பிரம்மம் என்கிற ஞானம் இருக்கு இல்லையா, நான் பிரம்மம் என்பது விஷயமாக கொண்ட ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானத்துக்கு தான் நிவர்த்தகம் போகும், அதான் நிஜரூபி ஞானம். இந்த நிஜரூபி ஞானமானது சுத்தம் நிஜரூபி அபார்த்த தோஷம் ஞானம் எப்ப உண்டாகும், சர்வ கர்மச்சையே உண்டாகக்கூடிய அந்த ஞானம், அந்த ஞானம் எப்பொழுது எதா எப்பொழுது உண்டாகிறதோ ததா அப்பொழுது அந்த ஞானத்தினுடைய உற்பத்தியின் மேல இல்லையா சங்கல்பத்தரோ பலன், சங்கல்பம்னா அவித்யானம் சம் ஏகீகிருத்திய கல்பா, இந்த அவித்தியினால் உண்டானதானே வித்யா ரூபமான இந்த தேக பேதத்தையும் இந்த சத்தியமான ஆத்மாவையும் ஒன்றாக்கி பிரமிப்பதற்கே அதான் சங்கல்பம். நம்ம மதத்துக்கும் அத்வைத மதத்துக்கும் சங்கல்ப சப்தத்துக்கு அவர் ததைச்சத உருசியாம் பிரஜா ஏத்தி அவரு சொல்றாரு, நாமளும் ததைச்சத உருசியாம் பிரஜா ஏத்தின்னு சொல்றோம், பிரம்மத்துடைய பகுபவன சங்கல்ப ரூபமான தபா இந்த சங்கல்பம் பிரம்மத்துடைய சர்வஜத்வா சித்தமான பிரம்மத்துடைய ஞானமயமான சங்கல்பம் நான் சொல்றேன். அவா சொல்றா அது எப்படி ஞானமயமான சங்கல்பமா இருக்கும், ஒரு வஸ்து தன்னையே பல வஸ்துவாக ஆக்கி கொண்டேன்னு சொன்னா ஒரு வஸ்து பல வஸ்து ஆகுமோ ஆகாது, ஒரு வஸ்துவானது தன்னை பலவாக பிரமிக்கிறதுதான் நடக்கும், அதனால அந்த பிரம்மத்துக்கு ஏதுதான் இந்த சங்கல்பம், அதனால பிரம்மத்துடைய சங்கல்பம் அஜ்ஞான ரூபம் அப்படின்னு அத்வைத மதத்துல சிட்டிக்குரிய பகவானுடைய சங்கல்பம் அஜ்ஞான ரூபமான சங்கல்பம், நம்ம மதத்துல இந்த அதிசயம் ஞான ரூபமான சங்கல்பம், சங்கல்ப சப்தத்துல இவ்வளவு அஜ்ஞான சம் கல்பா ஏகீகிருத்திய கல்பம் அவித்தியையும் பிரம்மத்தை ஒன்றாக்கி ஏற்படுற பிரமம் தான் இந்த சங்கல்பத்தோ பலன், அந்த அவித்தியங்கிறதான மகா விருட்சத்துடைய பலன்கள் தான் அதனுடைய பிரம்மனகா ஆத்மனச்சேன், பிரம்மம் வேறு ஆத்மா வேறு இல்லை, தான் வேறு பிரம்மம் வேறு இல்லை, தானால் ஏற்படுகிற இந்த அஞ்ஞானத்துக்கு நிவர்த்தியும் வளர்த்தி நபுணம் நிற்கவே ததேகம் பசதி ந பசியோ முக்கியம் பசதி, அது ஏகம் பதார்த்தமாக சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதமான சுவவியதிரிக்தமான வேறொரு பதார்த்தம் இல்லாமல் ஏகம் ஏக பதார்த்தமாக எவன் ஒருவன் பிரம்மத்தை காண்கிறானோ அவன் இந்த புனக முக்கிய வேறு அவன் திரும்பவும் அது சம்சாரத்துக்கு வசப்படுறான், அவன் திரும்பி சம்சாரத்தில் வரமாட்டான், அவன் முத்தனாகிறான் நபுணர் முக்கியமே தது ஏகம் பசதி.
பசியோ முக்கியம் பசி பசியா அந்த பிரம்மத்தை உள்ளது உள்ளபடியாக சாட்சா தெரிக்கும். பிரம்மத்தை உள்ளதுக்குள்ளே உள்ளபடியாக சாட்சா தெரிக்கிறது. நான் தான் பிரம்மம், பிரம்மம் தான் நான் என்கிற அபரோட்ச அனுபூத்தினார். தன்னையே பிரம்மனாக அனுபவிக்கணும். எப்போ பிரம்மங்கிறது வந்து நான் தான் பிரம்மங்கிறது ஆத்மனி இல்லையா பிரம்மனாக அனுபூத்தி, அதான் அபரோட்ச அனுபூதி. அந்த அபரோட்ச அனுபூதி ஏற்படும் பஷ்யா பஷ்யான சாட்சாத்தாரமுடையவன் எதை சாட்சாத்திருக்கிறது, நான் தான் ஆத்மா என்கிறத ஆத்மாவை இல்லையா பிரம்மமாக அபரோட்சமாக பரோட்ச அனுபவம் இல்லாமல் வெறும் சாத்தஜன்ய ஞானத்தால நான் தான் பிரம்மம் பிரம்மம் தான் நான்கிற வாக்கியஜன்ய ஞானம் மட்டும் இல்லாமல் அந்த வாக்கியஜன்ய ஞானத்தால் அபரோட்சமான அனுபவம் ஏற்பட்டால் அந்த அபரோட்ச அனுபவத்தை உடையவன் மிருத்தியவே அவன் மிருத்தியும் அடுத்தபடியா எதா கைவேக ஏதஸ்மின் அறிவோகே. முன்னால சம்சாரத்துக்கு ஏற்பு முன்னாலும் சொல்லியிருக்கு என்னன்னு கேட்டால் அதான் ஏகரஸ்மின் உதரம் அத்தனை கொடுத்தே எவன் அந்த பிரம்மத்தை காட்டும் தனக்கு சிறியது ஒரு வேறுபாட்டை காண்கிறான். இடைவெளி நாம சொல்றோம் ஆந்தரம் சொல்றது பேதம் அவர் சொல்றார் ரெண்டு நிமிஷம் அதனால எவன் ஒருவன் பிரம்மத்திற்கும் தனக்கும் சிறிதளவு வேறுபாட்டை காண்கிறான். பிரம்மத்தை காட்டும் நான் வேறுபட்டது பிரம்மம் என்ன காட்டும் ரொம்ப துணி இல்லையா ஒரு இறையே வேறுபட்டது அப்படின்னு ஊத்து அந்தரம் கொடுத்தே அத தசிய பயம் போகும். பயம் தான் சம்சாரம். இந்த எந்த சம்சாரம் இங்கிலீஷ் தமிழ் மணிப்பிரவாளர் பர்யாயம் அப்படின்னு பிரயோகப்பட்டிருக்கு. சில பேர் சொல்ல இல்லப்பா இந்த இந்த ஏக சப்தத்துக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு, ஏக சப்த ஏக சப்த பரியாயம் இல்லை, இதுக்கு சமான பிரகாரத்தில் இன்னொரு சரம ஸ்லோகம் இருக்கு. உத்தவ பெருமாள் சொன்னாரு சரம ஸ்லோகம், அதுல மாம் ஏகமேவ இல்ல சரணம் அப்படின்னு சாத்திருக்க அந்த ஏக சப்தத்துக்கு மேல ஒரு ஏக சப்தம் வேற, அதனால ஏக சப்த ஏக சப்தத்துக்கு பரியாயத்துவம் கிடையாது, ஏக சப்தம் வேற ஏக சப்தம் வேற காண்பிக்க. இப்போ அந்த உதர மந்திரம் அதாவது நாம் என்ன சொல்றோம் இல்லையா பரமாத்மாவுக்கும் நமக்கும் இடைவெளி உண்டாகும். முகூர்த்தம் கணம் பார்த்து வாசுதேவன் சிரிக்கின்றேன் இல்லையா பகவான் பகவானுடைய தானே சிந்தனத்தில் நமக்கு சிறிய இடைவெளி உண்டாகும் கூட அது சம்சாரத்தை தேர்வு அப்படின்னு அவ என்ன சொல்றா அந்த பிரம்மத்தை காட்டு நீ வேறுபட்டவன்னு இல்லையா சிறிதே உனக்கு என்ன ஏற்பட்டதுன்னா அந்த பிரம்மத்திலேருந்து உனக்கு ஒரு பேதத்தை இல்லையா நீ கருதியா அப்போ உனக்கு இல்லையா சம்சாரம் இது எதா ஹெய்வஸ் நின்று உதர மந்திரம் கூறுதே அத்தசிய பயம் பகுதி. சரி எப்ப அபயம்னு கேட்டா இல்லையா அதுல எதா ஹெய்வேக ஏதஸ் நின்று இல்லையா அதிர்ஷ்யே அனாத்மே அனிருத்தே அனிலகனே அபயம் பிரதிஷ்டாம் இருந்ததே அத்தசிய பயம் வரும். இப்போ அவர் சொல்ற சுவாரஸ்யம் கேட்டாக்க இல்லையா இப்போ எந்த ஒரு வஸ்துவில பிரதிஷ்டாம் இருந்ததே எந்த ஒரு வஸ்துவில தனக்கு ஸ்திரமான பிரதிஷ்டை அதிகிறானோ
அததசிய அதச அபயங்கதோ பகுதி எந்த வஸ்துவில் பிரதிஷ்டா அப்படின்னு கேட்டாக்க இல்லையா, நாலு நாளையும் அத்வைத்தமான பதார்த்தம் அத்வித்திய பதார்த்தம் சொல்லப்படுறது இல்லையா. அதிர்ஷ்யே அதிர்ஷ்யேனா இந்திரியங்களுக்கு விஷயமாகவதும், அனாத்மியே அனாத்மியன இருக்கும் இல்லையா, தான் எதற்கும் சரீரம் அல்லாததும் தான் எதையும் ஆத்மாவாக கொள்ளாததும் இல்லையா. அனிருப்தே அப்படின்னா இல்லையா, நிர்வச்சனம் பண்ணி என்னதுன்னு சொல்ல இயலாததாகவும், அனிலயனே தனக்கு எதையும் ஆசிரியமாக கொள்ளாததாகவும் இல்லையா. இது நாலுமே நிஷேத ரூபமாக இருக்கிறதுனால இது இல்லையா, இந்த அதிர்ஷ்யே அனாத்மியே அனிருத்தே அனிலயனேங்கிற சொல்ற நாலு விசேஷமும் இல்லையா, அபாவ ரூபமான விசேஷமா இருக்கிறதுனால நிஷேத ரூபமான விசேஷமா இருக்கிறதுனால இது நிர்விசேஷத்துக்கு சொல்றது. இப்படி நிர்விசேஷமான தர்மத்திலே எவன் அபயம் பிரதிஷ்டான் இருந்ததே அதான் அபயங்கதோ. அதனால நிர்விசேஷமான வஸ்து ஞானத்தினால பிரம்மமானது நிர்விசேஷ வஸ்து என்கிற ஆத்மீகத்துவ விஞ்ஞானத்தினாலே அவன் அபயங்க தோன்றுவது, அவன் சப்தார் நிவர்த்தி அடைந்தவனாகிறான் அப்படின்னு சொல்லி வித்தியதே ஹதய கிருந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக கீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே தஸ்மின் பராவரே திருஷ்டே இல்லையா. பராவர சப்தமாச்சியனால அந்த ஆத்மாவான காணப்பட்டால் அதாவது அபரோக்ஷாந்து மூர்த்தி ஆகிற அந்த சாட்சாத்காரமாக ஏற்பட்டால் அப்பொழுது பிரம்மம் வேறு நான் வேறு நம்மளுக்கு ஆத்ம சாட்சாத்காரம் இருந்தானது கைவல்யம். அது அவர் அவர்களுக்கு ஆத்மாவை தவிர பரமாத்மான்னு வேறு ஒன்று இருக்கிறதான் நமக்கு ஆத்ம சாட்சாத்காரம் அவர் அவர்களுக்கு ஆத்மா வேறு பிரம்மம் வேறு இல்லாத காரணத்தால ஆத்மாவை சாட்சாத்கிட்டும் பிரம்மத்தை சாட்சாத்கிட்டு தஸ்மின் பராமரே திட்டே இல்லையா வித்தியதே ஹிருதய கிரந்தி ஹிருதய கிரந்தின்னு அந்த ஹிருதயத்தை முடிச்சு இந்த அப்ராக்கிருதமான இந்த ஆத்மாவை இந்த பிராகிருதமான சரீரத்தை எடுத்து ஒரு மூச்சு போட்டு வச்சிருக்கேன் இல்லையா. பல செய்திகளை வருகிறார் இல்லையா, நல்லா வருங்கி ஒரு மூச்சு போட்டுருக்கு அந்த ஹிருதய கிரந்தியும் வித்தியதை இல்லையா. சித்தியந்தே சர்வ சம்சயா இல்லையா, நிர்ணயாத்மகமான ஞானத்துக்கு விரோதியாக இருக்கிற சர்வம் அந்த கணத்துல இல்லையா விநாசத்தை வித்தியதே ஹிருதய கிருந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக கீயந்தே சாஸ்திய கர்மாணி இவனுக்கு இல்லையா பரம்புருஷார்த்த பிராப்திக்கு விரோதியாக இருக்கும் பிராப்தி விரோதியான கர்மா கணத்தையும் இல்லையா விநாசத்தை அடைகின்றன. எல்லாம் எப்போ பராவரே இல்லையா, பராவரேனா பரனாகிற அவனையும் அவரனாகிற தன்னையும் வேறுபாடு இல்லாமல் எப்போ ஒன்றாக காண்கிறாரோ இல்லையா, எப்போ இல்லையா அந்த பிரம்மத்தையும் தன்னுடைய ஆத்மாவையும் வெவ்வேறு அல்லாத ஒன்றாக காண்கிறாரோ அப்பொழுது வித்தியதே இதய கிருந்தி இல்லையா சித்தியந்தே சர்வசம்சயாக ஸ்ரீயந்தே சாஸ்திய கர்மாணி தத்துவம் திருட்டே பராவரே பிரம்மவேத பிரம்மைவ பகுதி தமேவ விதித்வா அதிபக்தி மேதி நாண்யம் வந்தா இல்லையா இத்தியாத்தியாக சுதையனா. இது ஞானத்து இந்த ஞான மாத்திரத்தினாலே இந்த அவித்தைக்கு நிவர்த்தி அப்படின்னு சொல்றது இல்லையா. இதுக்கு மேலே சுவாமி சாஸ்திர ஜன்மி ஞானமானது அத்தியந்த அபேத ரூபமான ஞானம் அப்படின்னு இவரும் நிரூபித்தார். சாஸ்திர ஜன்மி ஞானம் பிரம்மாத்ம ஏகத்துவ விஞ்ஞானம், அந்த ஞானமானது அத்தியந்த அபேத விஷய ஞானம், அந்த ஞானம் வந்தால் சகல பேதங்களும் விநாசத்தை பேதங்கள் வாசனையோடு கூட விநாசத்தை அடைகின்றன சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு மேல கேட்க சுவாமி இல்லையா இப்போ சகல பிரத்யட்சம் இருந்தா இல்லையா இதை வந்து கதம் சாஸ்திரஜன்ய ஞானம்னு சாஸ்திரஜன்ய ஞானம் வந்து சகல பிரத்யட்சம் விருத்தமான இந்த ஜெகத்தினுடைய வித்தியாசத்தை எப்படி சாப்பிடும் சகல பிரத்யட்ச விருத்தா நனுச்ச சகல பேத நிவர்த்திக்கு பிரத்யட்ச விருத்தா சா கதமிவ சாத்தஜன்ய ஞானேன கிரியதே
சாஸ்திரஜன்ய ஞானேனே இது உண்டாகிறதுன்னு சொல்றார். அது மேல கேள்வி சாஸ்திரஜன்ய ஞானேனே சகல பேத நிவர்த்தி கிரியதேன்னு சொல்றாரு. அது எப்படி? ஏன்னா சகல பேத நிவர்த்தியானது பிரத்யக்ஷாபிமுக்தம். இத்தனை பேத பதார்த்தங்கள் பிரத்யக்ஷத்தை தெரியும் பொழுது சாஸ்திரஜன்ய ஞானேன பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷத்துக்கு சாஸ்திரத்துக்கு சம்பந்தமே இல்லை. பிரத்யக்ஷமானது இந்திரிய ஜென்மி ஞான விஷயமானது. இந்த சாஸ்திரமானது அத்தீந்திரிய விஷயமானது. ரெண்டுக்கும் விஷயம் ஏதாது? இது ரெண்டுக்கும் விரோதமும் சம்பவிக்காது. இது ஒன்றுனால நிரூபிக்கப்படுகிற விஷயத்தை நிரூபிக்காது. ஒன்றுனால மறுக்கப்படுகிறதுக்கு நிஷேதிக்கப்படுறது சொல்லாது. அப்போ பிரத்யட்சமாக தெரியும் பொழுது இப்போ சர்ப்ப சர்ப்பத்துல ரஜ்ஜுல தெரிகிற சர்ப்பஞானம் இருக்க அந்த சர்ப்பம் பிரத்யட்சம். நன்னா இந்திரியஞ்ச ஞானத்துக்கு விஷயமா நன்னா ரஜ்ஜுல கயிற்றுல பிரமிக்கப்படுகிற சர்ப்பமானது பிரத்யட்ச ரூபமாக இருக்கு. அப்போ அந்த சர்ப்ப நிவர்த்தி ரஜ்ஜுலத்து சர்ப்ப நிவர்த்தி பிரத்யட்ச ரூபா. பிரத்யட்சம் இருந்தா சர்ப்ப நிவர்த்தி கதம் அது எதனால போக்கப்படுது? ரஜ்ஜுரேஷா சர்ப்பா. இது சர்ப்பம் இல்லை, ரஜ்ஜுரேஷா என்கிற சப்தத்தினால என்கிற வாக்கிய ஜன்மிய ஞானத்தால அந்த பிரத்யட்சமா பார்க்கிற சர்ப்ப நிவர்த்தி ஏற்படுதான். கேள்வி வந்து சொல்றதா இது எதுக்கு அத்வீதி இந்த கேள்வி கேட்கிறான்னு கேட்டா இல்லையா, பிரத்யட்சம் விருத்தமானது சாஸ்திரத்தினால ஏற்படாது, சப்தத்தால் ஏற்படாது இல்லை. கேட்ட கேள்வி பதில் கேள்வி. பிரத்யட்சம் இருந்தா சகல பேத நிவர்த்திக்கு கதம் சாஸ்திரஜன்ய ஞானேன்னு தெரியாது. சாஸ்திரஜன்ய ஞானத்தால சகல பிரத்யட்சம் இருந்தமான சகல பேத நிவர்த்தியானது எப்படி ஏற்படும்? ஏன்னா அவர் திருப்பி கேட்கிறார் இல்லையா, ரஜ்ஜுரேஷா சர்பகா என்கிற வாக்கிய சரண மாத்திரத்தினால இந்த கயிற்றுல பிரத்யட்சமா இருந்த சர்ப்பத்துக்கு எப்படி நிவர்த்தி ஏற்படும்? அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா தத்ர துவயோகோ பிரத்யக்ஷயோகோ விரோதா ஆத்ரது பிரத்யக்ஷ மூலஸ்ய சாஸ்திரஸ்ய பிரத்யக்ஷ விரோதா. அங்க ரெண்டுமே பிரத்யட்சம். ரெண்டுமே பிரத்யட்சம் நடந்தோம். முதல்ல அயம் சர்பஹா அப்படிங்கிறதும் பிரத்யட்சம். இப்ப நாயம் சர்பஹாங்கிற வாக்கிய சிரவணத்தால் மட்டும் ஏற்பட்டுள்ள நாயம் சர்பஹாங்கிற வாக்கிய சிரவண அனந்தரம் பார்த்தான். அப்புறம் அதுல சர்ப்பம் தெரியல. நாயம் சர்பஹான்னு கண்ணு மூடின்னு கேட்டுட்டு அதுல சர்ப்பம் சப்த சிரவண மாத்திரமே ஏற்படுது.
நாயம் சொற்பித்தம் சர்பா ரத்திவேஷா அப்படிங்கிறதான வாக்கிய சிரவண அனந்தரம் பார்த்தா அப்ப சர்ப்பம் இல்லை. அதனால அங்க சர்ப்ப பிரதீதி சர்ப்ப நிவர்த்தி ரெண்டுமே பிரத்யட்சமா இருக்கிறதுனால துவயோக பிரத்யட்ச யோகோ வினோதே இல்லையா. என்ன சொல்ல முடியுது, மூணு துஷ்ட காரண ஜன்யம், இன்னொன்று அதுஷ்ட காரண ஜன்யம். துஷ்ட காரண ஜன்யமானது காரணம் தாங்க இந்திரியம், துஷ்ட இந்திரிய ஜன்யமான பிரத்யட்சமானது அதுஷ்ட இந்திரிய ஜன்யம் பிரத்யட்சத்தால் நிவர்த்தி. அதனால தத்ர விரோதா துவயோகோ பிரத்யக்ஷ யோகம். இங்க ஒரு எது எதுக்கு எதுக்கு விரோதம் இல்லையா, பிரத்யக்ஷ்ய பிரத்யக்ஷ மூல சாஸ்திரசிய விரோதம். பிரத்யக்ஷத்தை சாஸ்திரம் துர்பலம், அத்வைதிக்கு பிரத்யக்ஷத்தை சாஸ்திரம் பிரபலம். நமக்கு பிரத்யத்துக்காக சாஸ்திரம் பிரபலம் இல்லை, பிரத்யத்துக்கு சாஸ்திரத்துக்கு பிராபல்ய தௌர்பல்யம் கிடையாது. ஏன்னு கேட்டா பிரத்யம் அங்கே விஷயம் இல்ல, சாஸ்திரம் அங்கே விஷயம். அதனால விரோதம் வராது இல்லையா. அத்வைதமத்துக்கு விரோதம் வராக கொண்டு சாஸ்திரத்தை காட்டும் பிரத்யத்தை காட்டும் சாஸ்திரம் பலியேசி பிரத்யத்தை காட்டும் சாஸ்திரம் பலியேசி பிரத்யத்தை காட்டும் சாஸ்திரம் பலமும் இல்லை துர்பலமும் இல்லை பிரபலமும் இல்லை துர்பலமும் இல்லை. ஆனால் சாஸ்திரத்தை காட்டும் பிரத்யம் துர்பலம்னு சொன்னா மட்டும் விட முடியாது. ஏன்னா இல்லையா சாஸ்திரம் வந்து பிரத்யம் மூலம் இல்லையா, பிரத்யத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் விரோதம் வந்தால் இல்லையா எதை 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 கொண்டு பிராபல்ய தௌர்பல்யம் நிர்மாணம் பண்ணது அப்படின்னு கேட்டால் இல்லையா அங்கே இல்லையா பிரத்யம்ங்கிறதானது இல்லையா வேற எதையும் மூலமாக கொண்டது பிரத்யம் இல்லையா மூலம் சாஸ்திரமானது மொழி பிரத்யத்தை மூலமாக சாஸ்திரம்ங்கிறது எப்படி பிரவர்த்திக்கிறது முதல்ல இல்லையா சிரவண இந்திரிய துவாரா இல்லையா கேட்காம சாஸ்திரத்தை கிடைக்க முடியாது. அதனால முதல்ல சிராவண பிரத்யம் இல்லையா அந்த பிரத்யத்தினால உள்ள போன சப்தமானது அதுக்கு மத்தியில் அதுக்கு அர்த்தப்படுத்தம் ஏ. அதனால சாஸ்திரமானது பிரத்யத்தை மூலமாக கொடுத்தான் பிரவர்த்தி மூலச்சேதத்துல கதம் மூலி உபஜீவியா பிரத்யத்தை துர்பலம் சொல்லி பிரத்யத்தை தோஷம் செய்யணும்னு சொன்னா அப்ப பிரத்யம் மூலமான சாஸ்திரத்தும் அதே. அதனால இல்லையா பிரத்ய துவயோகோ பிரத்யக்ஷ யோகோ விரோதா அத்வைதி சொன்ன ஸ்தலத்துல இப்ப நாம கேட்கிற ஸ்தலத்துல அப்படி இல்லை இல்லையா. ஒண்ணு பிரத்யக்ஷம் இல்லையா சகல பேதமும் பிரத்யக்ஷம் இல்லையா அந்த பேத நிவர்த்தியானது பிரத்யக்ஷ விருத்தம். பிரத்யக்ஷம் விருத்தமான ஒன்று பிரத்யக்ஷத்து மூலமாக கொண்ட சாஸ்திரத்தால் நிவர்த்திக்கப்படுகிறது சொன்னாக்க அது போய் பாத்தியவாதமாக பிரத்யக்ஷமும் சாஸ்திரமும் துல்லிய பலத்தை உடையது அல்ல, பிரத்யக்ஷம் மூலமானபடியினால அதிக பலத்தை உடையது, சாஸ்திரமானது இல்லையா அத்த அதை மூலமாக கொண்டபடியினால இது அதை காட்டும் குறைந்த பலத்தை உடையது. ஆகினால துவயோகோ பிரத்யக்ஷயோகோ விரோதே இல்லையா பிராபல்ய தூர்வு சுலோகமா பண்ணிட்டோம். இங்கேயோ இல்லையா பிரத்யக்ஷ பிரத்யக்ஷ மூல சாஸ்திரசிய விரோதா இருந்துச்சே அதுக்கு அத்வைதி பதில் சொல்ற சரி துல்லிய யோகம் விரோதேமா கதம் பாத்தியவாரு. இந்த இடத்துல துல்லியம் இல்லைங்கிறது வச்சுக்கோம், துல்லியமான விஷயத்தை மட்டும் எப்படி பாத்தியபாதகம் துல்லியோ விரோதேவா கதம் பாத்தியபாதகம் கேட்டா அதுக்கு பூர்வத்தையோகோ துட்ட காரணத்து துட்ட காரண ஜன்யத்துல தனவா அபாவாத்யம் சேர்த்து சாஸ்திர பிரத்யோகத்துக்கு துல்லியமே ஐயா துல்லிய துல்லிய பிரமாணங்களாக இருக்க ரெண்டு பிரத்யட்சம் இருக்கே அவைகள் ரெண்டுக்கும் விரோதம் வந்த இடத்த எப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டா ஒன்னு துட்ட காரண ஜன்யம்
மேல ஏற்பட்ட இன்னொன்னு அதுஷ்ட காரண ஜன்யம். துஷ்ட காரண ஜன்யம் ததபாவாபியம். துஷ்ட காரண ஜன்யம் இந்த துஷ்ட காரண ஜன்யத்தின் அபாவம் இது ரெண்டு நாள பிராபல்ய தூரத்தில் நிர்ணயம் பண்ணப்பட்டது. எது துஷ்ட காரண ஜன்யமோ எது துஷ்ட இந்திரியங்களா, துஷ்டம்னா தோஷம் துஷ்டம் நமக்கு துஷ்டம் அடிக்கிறது துஷ்டம், தோஷம் உடையது துஷ்டம், தோஷ தோஷத்தினுடைய இந்திரியங்களால கிரகிக்கப்பட்ட ஞானம். அந்த ஞானமானது அந்த பிரத்யட்சமானது துர்பலம். தோஷமற்ற இந்திரியத்தால் பச்சாத்து கிரகிக்கப்படுறதுதான் பூர்வ ஜானம் துஷ்ட காரண ஜன்யப்படுத்து. உத்தர ஜானம் தாவது அதுஷ்ட காரண ஜன்யப்படுத்து. ஆகையினால இது அது பாதிக்கிறது. அதை சொன்னால் சாஸ்திர பிரத்யட்சி தூயமே முதல்ல ஏற்பட்ட பிரத்யட்சம் இருந்தது. பிரத்யட்சம் இருக்கியா எது முதல்ல பாத்திய பாதக பாவத்தில் முதல்ல பாத்திய பதார்த்தம் அப்புறம் தான் பாதக பதார்த்தம். இப்போ பிரத்யட்சத்தை சாஸ்திரம் பாதிக்கிறது. பிரத்யட்சம் முதல்ல இருக்கு, அந்த பிரத்யட்சத்தை சாஸ்திரம் பாதிக்கிறது. முதல்ல அனாதிகால பேத வாசனையும் பேத ஜானமும் இருக்கு, அதனால தான் சம்சரிக்கிறோம். இப்போ ஆச்சாரிய உபதிஷ்டமான ஞானம் அபேத ஞானம் வந்துட்டு அந்த ஆத்ம இருக்க ஞானம் அது சாஸ்திர ஜன்ய ஞானத்தால் இந்த பிரத்யட்சமான பேதத்துக்கு நிவர்த்தி ஏற்படும். எப்படி ஏற்படுது? அதே துஷ்ட காரண ஜன்ய அதுஷ்ட காரண ஜன்ய பிரத்யட்சம் இருக்கே. பிரத்யட்சம் எதுனால ஏற்படுது? பிரத்யட்சம் இந்திரிய ஜன்யம். இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஆனாதி வேத வாசனை இப்படியே வேத பதார்த்தங்களை பார்த்து பார்த்து இந்த பதார்த்தம் அதை காட்டும் பின்னம், இந்த பதார்த்தம் இதை காட்டும் பின்னம், இது அயம் கடகா அயம் கடகா, இது அயம் அஜகா அயம் கஜகா அப்படின்னு சொல்லி இந்த பிரத்யட்சமானது இந்திரியங்கள்லாம் பல வஸ்துக்களை இல்லையா வேத திருஷ்டியோட பார்த்து பார்த்து இந்த வேத வாசனை என்கிறதான தோஷமானது இந்த இந்திரியங்கள்ல அதனால இந்த பிரத்யட்சம் இருக்கே. இந்த பிரத்யட்சம் வந்து இந்திரியத்தின் அக்ஷம்னா இந்திரியம் இல்லையா அக்ஷாத் அக்ஷாத் ஜாயத இது பிரத்யட்சம் அக்ஷம் அக்ஷம் பிரத்யட்சம் இல்லையா இந்திரியங்களால் உண்டாகிருக்கான். இந்திரியங்கள் எல்லாம் பிராகிருத்தமான பிரகாசம் பிரகிருதியினுடைய பரிணாமம் சத்வரஜஸ்தமோ குணம் குணம் இவைகளுக்கெல்லாம் அனாதிகாலமான பேத வாசனையானது இதுதான் இந்த பிரத்யட்சமானது. இந்திரியங்கள் சத்வரஜஸ்தமோ குணமயமான பிரகிருதியுடைய பரிணாமம் இல்லையா அவைகளில் இல்லையா தோஷம் இருக்குன்னு முக்கியத்துவம். அதனால் அந்த பிரத்யட்சம் இந்த சாஸ்திரம் இப்படி வருது. ஆனால் அது இதனை அவிச்சிந்த சம்பிரதாய அசம்பாவியமான தோஷகந்த அனவகாசமான சாஸ்திரம். சாஸ்திரம் அனாதி விதனம்னு நினைத்தோம் உற்பத்தி விநாசங்கள் அற்றது. இதுவே சாஸ்திரத்து நிர்தோஷத்துவத்துக்கு ஏன் உற்பத்தி விநாசங்கள் அற்றதானே நித்தியமான அனாதி விதன ஆதின உற்பத்தி விதனமாக விநாசம் அனாதிபிதம் அவிச்சின்ன சம்பிரதாயம். அவிச்சின்ன சம்பிரதாயம்னா அன்றுதோ என்னைக்கு முதல் முதலாக யோ பிரம்மாண்டம் விததாதி பூர்வம் யோகை வேதாதிசப்பைன்னு முதல் முதல்ல பகவான் என்னைக்கு பிரம்மாவை சிருஷ்டிச்சு அன்றைக்கு வேதத்தை உறுதிவித்தாரோ அன்று தொடங்கி இன்று அவிச்சின்ன சம்பிரதாயம். எந்தெந்த சாக்கைக்கு நிச்சயத்தை இருக்கோ அந்த சாக்கையெல்லாம் போயிடும். சாத்தா இப்போ இருக்கிற சாக்கையெல்லாம் அவிச்சின்ன சம்பிரதாயமாக இருக்கிறதால ஏன்னா வேதத்தை வேற உருவையில் கிரகிக்க முடியாது. ஆச்சாரி உச்சாரணை இங்கே அது உச்சாரண ரூபமாக தான் தஸ்மின்னு அபிஜன வித்யா சமுதேதம் சமாஹிதம் சம்ஸ்கர்த்தார மீட்சே ஏவம் சத்சந்தான பிரசூத சதாச்சார நிஷ்ட ஆத்மகுணோபேத வேதவிதாச்சாரிய உபநீதசிய சிஷ்யசிய வத நியம விசேஷ யுக்தசிய ஆச்சாரிய உச்சாரண அனுச்சாரண ரூபம் அட்டராசி கிரகணம் ஒரு விஷயம் கூட அப்படியே என்ன சாதிச்சு
அதனால இது முழுக்க ஆச்சாரி சிஷ்ய உச்சாரணம் அதனால சாஸ்திரம் என்பது என்பதானது அபிச்சிந்த சம்பிரதாயம். வேற ஒரு ஆச்சாரியிலிருந்து ஒரு சிஷியன் பிரிக்க முடியும், திரும்பி அவனுக்கு இன்னொரு சிஷியன் பிரிக்க முடியும். கீதத்தில் வேற எதுவும் அனாதி நீதனை அவிச்சு நன்றி. இப்ப வேதம் இருக்குன்னா அவிச்சு இந்த சம்பிரதாயத்தாலே தஸ்மாத்து அனாதி நிதனை அவிச்சிருந்த சம்பிரதாய அசம்பாவியமான தோஷங்கள் அதாவது அபௌருஷேயமா இருக்கிறபடினால ஒரு வேதமானது ஒரு புருஷனால பண்ணப்பட்டிருந்ததுனால் அந்த புருஷத்தில் உள்ளதான அஞ்ஞானம் அசக்தி பிரமாதம் விபல்லிப்பை போன்ற தோஷங்கள்லாம் உண்டாகுமே வேதம் அபௌருஷேயமா இருக்கிறதுனால அந்த சாஸ்திரத்துல வேதத்துல தோஷங்கள்லாம் அசம்பாவியமான தோஷங்கள். சார் இதுக்கெல்லாம் மேல அனந்த காசு வேதத்தினுடைய பிராமணியத்தை எதை கொண்டு பாதிக்க முடியும், சாவகாச பிரமாணத்தை தான் பாதிக்க முடியும், அனவகாச பிரமாணத்தை பாதிக்க முடியும். அதனால வேதம் எப்படிப்பட்டது நிரபேட்ச பிரமாணத்தை அதனால தஸ்மா சத் சம்பத் அதனால அனாதி நிதனை அவிச்சிந்த சம்பிரதாய அசம்பாவியமான தோஷகந்த அசம்பாவிய தோஷகந்த அனவகாச ரூபமான சாஸ்திரம் அந்த சாஸ்திரமானது நிர்தோஷமானது இந்த அபேத ஜானமானது இல்லையா, இந்த பேத ஜானத்தை காட்டும் இல்லையா, பேத ஜானத்துக்குரிய பிரத்யட்சத்தை காட்டும் இல்லையா, அதை இது துஷ்ட காரணம் அது அருள் அருள் அதுஷ்ட காரணம் அது இதை காட்டும் பண்ணலாம். இப்போ சாத்திரம் கொஞ்சம் ஏதது தம்பதி பாத்திய பாதக பாவே துல்லியத்துவ சாப்பேற்றத்துவ நிரப்பேற்றத்துவான காரணம் எனவும் துல்லியத்துவம் காரணமோ இல்லை மூலத்துவம் இதுக்கு அது மூலமா இருக்கு மூலமூலி பாவமோ இவைகள் எதுவுமே பாத்திய பாதக பாவத்துல இவைகள் இல்லையா நிர்ணாயகங்கள் இல்லை. மூலமாகிற பிரமாணத்தை அதன் மூலமாக கொண்ட சாஸ்திரத்தால பாதிக்க முடியாதுன்னு சொல்றியே அதுவும் தப்பு. ஏன்னு கேட்டா பிரத்யாஸ்திரத்தை போலவே அனுமானதும் பிரத்யட்சம்தான் மூலம். முதல்ல ரெண்டு பிரத்யட்சத்தை பராமர்சிச்சா தான் ஒரு அனுமானம் வரும். முதல்ல வியாப்தி கிரகணத்துக்கு ஒரு பிரத்யட்சம் வேணும். முதல்ல மகானசத்துல போய் எத்தனை எத்தனை தூமஹா தத்துவத்துல வன்னிஹின்னு பிரத்யட்சத்தினால தூம வன்னி தூமையோ சாகசரிய கிரகணம் வேணும். அந்த சாகசரிய கிரகத்தை மனசுல வச்சுட்டு புத்தியில வச்சுட்டு இங்க பர்வதத்துல தூமத்தை பிரத்யட்சமா பாருங்க. பட்ச தர்மதா ஜானம் பிரத்யட்சம் வியாப்தி கிரக ஜானம் பிரத்யட்சம் இந்த ரெண்டு பிரத்யட்சத்தையும் பராமரிச்சாக்க ஒரு அனுமானம் வரும். அதனால சாஸ்திரத்துக்கு மட்டும் இல்ல அனுமானத்துக்கும் பிரத்யட்சமா போகும். அதனால இந்த பிரத்யட்சம் பிரத்யட்சமாகிற தன்னுடைய மூல மூலத்தை அனுமானமாகிற அது அதன் மூல பிரத்யட்சத்தை மூலமாக கொண்ட அனுமானமானது அந்த பிரத்யட்சத்தை பாதிக்கிறது அப்படின்னா சாஸ்திரமும் பிரத்யட்சத்தை பாதிக்கிறார். ஒரு வஸ்து ஒரு பிரமாணமானது தனக்கு மூலபூதமான பிரமாணத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத அனுமானமானது பிரத்யட்சத்தை பாதிக்கிற ஸ்தலத்தை நிரூபிச்சுட்டாங்க. அப்ப இதே மாதிரி சாஸ்திரமும்
துரிய நியாயம். ஏன்னா சாஸ்திரம் அனுமானம் ரெண்டுமே பிரத்யட்ச மூலம், பிரத்யட்ச மூலமாக இருக்கும். அதுல அனுமானம் பாதிக்குமா இருந்தா சாஸ்திரம் என்ன அப்படாது, சாஸ்திரம் தான் பாதிக்கும். இப்ப அதனால அப்ஜித் என்ன பண்றார், இப்போ பிரத்யட்சத்துக்கு பிரத்யட்சத்தை மூலமாக கொண்ட அனுமானம் தான் பாதம் சொல்றார். எதுன்னு கேட்டா ஜுவாலைக்க பிரத்யட்சத்தை ஜுவாலாபேத அனுமானம் வந்து பாதிக்கும். ஒரு தீப ஜுவாலையை பார்க்கணும், அந்த தீப ஜுவாலைய பூர்வோத்தர கணங்கள்ல உள்ள தீப ஜுவாலையினுடைய ஏகத்துவம் பிரத்யட்சம். சேயம் தீப ஜுவாலா, பூர்வ கணத்தை பார்த்த அதே தீப ஜுவாலை தான் இது. அவனு பூர்வோத்தர கணம் திருஷ்ட யோகோ, இது அந்த ஜுவாலை இருக்கு, ஜுவாலைகள் இருக்கு இல்லையா, அந்த ஜுவாலையோகோ வேதஸ்தாவது, ஜுவாலையோக ஐக்கியம் தாவது பிரத்யட்சம். பிரத்யட்சத்துல வெவ்வேறு ஜுவாலை தெரியும், ஒரே ஜுவாலை கணாந்தரத்துல பார்க்கப்பட்டது தீப ஜுவாலையும், இப்ப பார்க்கப்பட்ட தீப ஜுவாலும் அனுமீங்கிறது. சாமக்ரி பேதாது காரிய பேதா, அந்த தீப ஜுவாலைக்கு சாமக்ரி எது, தைலமும் பக்தி, பக்தியினுடைய ஒரு ஒரு துணுக்கு, தைலத்தினுடைய ஒரு ஒரு சொட்டு, இது சேர்க்க ஒரு அந்த சாமக்ரி விநாசத்தை அந்த ஜுவாலா நெசி, அடுத்த சாமக்ரி சேர்ந்த அடுத்த ஜுவால விடாது. இது வெகு வேகமா நடைபெற்ற காரணத்தால இல்லையா, அந்த ஜுவாலா பேதம் பிரத்யட்சத்தை தெரியும் இல்லையா, பிரத்யட்சமானது ஜுவால ஐக்கியத்தை தெரிஞ்சு. ஆனா அனுமானமானது என்ன அனுமானம், இயம் தீப ஜுவாலா பூர்வ கண திருஷ்ட தீப ஜுவாலையா பின்னா, இப்ப பார்க்கப்படுகின்ற தீப ஜுவாலையானது பூர்வம் பார்க்கப்பட்டதானே தீப ஜுவாலையை காட்டிலும், பூர்வ கணத்தை பார்க்கப்பட்ட தீப தீப ஜுவாலையை காட்டிலும் வேறுபட்டது. உதா சாமக்ரி வேதா, சாமக்ரி பேத காரிய பேதாங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. அதனால ஜுவாலா பேதம் அனுமானத்தால் சாதிக்கப்படுது, ஜுவாலைக்கியமானது பிரத்யட்சத்தால் சாதிக்கப்படுது. ஆனால் வாஸ்தவத்தில் எது உள்ளது, இந்த அனுமானம் சொல்றது தான் கரெக்டு, இந்த பிரத்யட்சம் தான். அதனால ஜுவாலைக்கிய பிரத்யட்சம் ஜுவாலா பேத அனுமானேன்னு தத்ரஹி ஜ்வாலைக்கியம் பிரத்யக்ஷேன அவலம்பியதே ஏவஞ்ச சதி த்வயோஹோ பிரமாணயோஹோ வினோதே யத் சம்பாவ்யமான அந்யதா சித்திஹி தத் தத் பாத்யம் இல்லையா, அந்த அந்யதா அனன்யதா சித்தம் அனவகாசம் இதரது பாதகம் இது சர்வத்திர பாத்தியபாதம். பாரு இந்த மாதிரி விபிச்சாரம், இந்த மூலமூலி பாவத்தை புரிஞ்சுக்கிறது, துல்லியத்துவத்தை புரிஞ்சுக்கிறது, இந்த ரெண்டும் பிரத்யட்சமானதா துல்லியமா இருந்தா இந்த விரோதத்தை ஒன்றும் நடக்காது. சர்வத்திர பாத்திய பாதகமாவே அயமே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது, அங்க துரியத்துவம் காரணம், இங்க சாப்பேட்சத்துவம் காரணம், இந்த பிரத்யக்ஷத்தை அபேட்சிச்சிருக்கிறதால இது அதை காட்டணும் அதெல்லாம் கிடையாது. இந்த பாத்திய பாதகமாவே துல்லியத்துவ சாப்பேட்சத்துவ யோகோ இது அபேதுத்துவம் நாஸ்தி பிரயோஜகத்துவம் நாஸ்தி. அப்ப எது அப்படின்னு கேட்டா யோகோ பிரமாணயோகோ விரோதே சதி எத் சம்பாவியமான அந்யதா சித்தி தத் பாத்யம் அனன்யதா சித்தம் அனவகாசம் இதரது பாதகம் இது சர்வத்திர பாத்திய பாதக பாவம். இன்னும் ஒரே ஒரு லட்சம் மகாபோதான் இப்போ இவ்வளவு தூரம் வந்துருக்கு, இன்னும் ரொம்ப கிட்ட புரிய மாட்டேங்குது அதனால தான் அது இன்னும்
சாஸ்திரமும் கூட சன்மாத்திரத்தை தான் கிரகிக்கிறது, பிரத்யக்ஷமும் ரெண்டு மூணு விஷயம் அந்த மூணையும் நிராகரிச்சுதான் அப்புறம். அதனால இந்த மூணு விஷயத்தை நிரூபணம் பண்ணிட்டாங்க மகாபுரு பட்சம். அப்புறம் மகாசீதான் அப்புறம் நம்ம பாஷையாக இருக்கும் இதை இந்த அசம்வகாரம் நம்ம சந்தேகம். எல்லாரும் அரை மணி நேரம் இங்கிலீஷ் பண்ணுவோம்.